ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றி அம்புவார், என்னை ஆண் செய்குவதின் தமிழ் கற்பினோ, பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின், கண்ணையான மொழி கற்க துணிந்தனன், எனினும் கைப்பொருளற்றான் கற்பதை வகை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் எட்டயபுர மன்னருக்கு ஒரு கவிதை எழுதுறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் தான் தமிழ் மீது கொண்ட பற்றினையும் அந்த தமிழை கற்க முடியாத தன்னுடைய வறுமையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த தமிழை படிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சதை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும், சரிங்களா? வெல்ல முடியும் தேர்வு மாணவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே வெல்ல முடியும் தேர்வு 3 சிறப்பாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். அந்த வெல்ல முடியும் தேர்வு 3 பொதுத்தமிழ் வினா விடைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா? சரி, முதல் வினா பாருங்கள். வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினில் என்ன பண்ணிட்டோன்னா, நம்ம 100 வினாக்களுக்குமே எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்கோம், என்ன பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக கொடுத்துட்டோம். நீங்கள் படிக்கக்கூடிய வழியை எளிமையாக்கிறதுக்கு தான், நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ எல்லாத்தையுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா, இந்த புக்கில் இந்த பேஜ் நம்பரில் போய் பார்த்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? இதில் புறநானூறு நமக்கு தெரியும் என்ன சார் அப்படின்னா, இது வந்து வரலாற்று கலைக்களஞ்சியம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. வரலாற்று கலைக்களஞ்சியம் இல்லையா. சிலப்பதிகாரம் இருக்குமா சார் அப்படின்னா, அவன் சிலப்பதிகாரத்திலேயே என்ன பண்ணுறாங்க, வரலாற்றை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு புறநானூறு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சிலப்பதிகாரம் வரலாற்று காப்பியம் மட்டும்தான் அதோடைய சிறப்பு பெயரா சார், அதோடைய சிறப்பு பெயரா சார் அப்படின்னு கேட்டால், இன்னும் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குது? குடிமக்கள் காப்பியம், ஏன்னா குடிமக்களை பற்றி பேசுது தலை. குடிமக்கள் காப்பியம், சேர சோழ பாண்டியர்னு மூவேந்தர பத்தியும் இதுல பேசுறதால இது வந்து என்ன சொல்றாங்க, மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. மூவேந்தர் காப்பியம். அப்புறம் புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது இல்லையா, புரட்சி காப்பியம். அடுத்து முத்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம். அடுத்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படுது. வேற என்ன சார் அப்படின்னா, பொதுமை காப்பியம், பொதுமை காப்பியம். அப்புறம் ஒற்றுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம். இப்படின்னு பல்வேறு சிறப்பு பெயர்கள் எதுக்கு சார் உண்டு அப்படின்னா, நம்மளுடைய சிலப்பதிகாரத்துக்கு உண்டு. வரலாற்று காப்பியம்னு எதுதான் அழைக்கப்படுதுன்னா, சிலப்பதிகாரம் தான் அழைக்கப்படுது, சரிங்களா? சரி, புரட்சி காப்பியம்ன்றது 2 இடத்துல பார்ப்போமே சார். மணிமேகலைக்கும் புரட்சி காப்பியம் அப்படின்னு வார்த்தை நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னா, மணிமேகலைக்குன்னு கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னு கேட்பாங்க. வெறும் புரட்சி காப்பியம்னு கேட்காம பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம்னு கேட்டால் அது என்னது, மணிமேகலை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மணிமேகலை இல்லை, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த கதையுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலையாக இருக்கும், சிலப்பதிகாரத்துடைய தொடர்ச்சியாக தான் மணிமேகலை இருக்கும். சீவக சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் இது என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு மனநூல் இல்லையா. சீவக சிந்தாமணி வந்து மனநூல், ஏன்னா சீவகன் வந்து என்ன பண்ணுறான், 8 பெண்களை மணக்கிறது, ப்ளஸ் தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையாரை திருமணம் செய்து வைக்கிறது. இந்த திருமணம் சம்பந்தமாகவே இந்த நூல் எழுதப்பட்டு இருக்கிறதால இது என்னது, மணநூல் அப்படின்னு அழைக்கப்படுது, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். பொருத்துக கொடுத்துருக்காங்க.
அனகன் ராமன், உடுபதி அமாவாசை, அமலன் ராமன், உவா சந்திரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு பாடல் வரியிலிருந்து எடுத்த க்வெஸ்சன் தான் இது. என்ன சார் அப்படின்னா, முதல் பாடல் வரி வந்து குகனை பார்க்க போகிறாங்க, குகனும் ராமனும் பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல வரக்கூடியது தான் என்னென்னா இந்த அனகன் அப்படின்ற வார்த்தை. அனகன் அப்படின்னா யாரை சார் குறிக்கும் அப்படின்னா ராமனை குறிக்கும். குகன் பேசுனதுக்கு ராமன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, குகன் நீ வந்து என்னுடைய தம்பி இல்லையா, நீ வந்து என்னுடைய தம்பி, லட்சுமணன் வந்து உன்னுடைய தம்பி, சீதை வந்து உனக்கு அண்ணி, இந்த நிலமும் இந்த கடலும் உனக்கு சொந்தம், உனக்கு கட்டுப்பட்டவங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருப்பார். அந்த பாடல் வரியில் அனகன் ராமனை பற்றி கொடுத்துருப்பாங்க. எங்கே சார் அப்படின்னா கம்பராமாயணத்தில் குகப்படலம் இல்லையா, அந்த பாடல் வரியில் நம்ம இதை பார்க்கலாம். அனகன் ஒன்றுக்கு நேராக ஒன்று இருக்குது சரியா. அடுத்து உடுபதி, அமலன், உவா அப்படின்றது வந்து என்ன சார் அப்படின்னா, ராமனும் சுக்ரீவனும் ஒரு சேர பார்க்கும்போது, ராமனையும் சுக்ரீவனையும் ஒரு சேர பார்க்கறது எப்படி இருக்குது அப்படின்னா, அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்த மாதிரி இருக்குது. அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு படிப்போம். இதில் உடுபதி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா சந்திரன் அர்த்தம், உடுபதினா சந்திரன், அமலன் அப்படின்னா ராமன். அனகன்னாலும் ராமன் தான், அமலன்னாலும் ராமன் தான். உவா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அமாவாசை, உவா அப்படின்னா அமாவாசை. இப்போ பாருங்கள், 1, 4, 3, 2 எங்கே இருக்குது பாருங்கள், 1, 4, 3, 2 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றுள் ஒருவர் கரிசல் எழுத்தாளர் அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கரிசல் இலக்கியம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை பற்றி பாடக்கூடியது. கோவில்பட்டியை சுற்றி இல்லையா, அப்படி எந்த எழுத்தாளர் சார் இங்கே இருக்கார் அப்படின்னா, இங்கே இருக்கார் பாருங்கள், தருமு சிவராமும் இல்லை, சி மணியும் இல்லை, ஞானக்கூத்தனும் இல்லை. யார் சார் அப்படின்னா பூமணி தான் இதுக்கு ஆன்சர். இவர் பூமணி யார் சார் அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் வந்து பூ மாணிக்க வாசகர், பூ மாணிக்க வாசகர் தான் இவருடைய இயற்பெயர். இவர் என்ன சார் பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த பூ மாணிக்க வாசகரை சுருக்கி பூமணி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இவருடைய கருவேலம் பூக்கள் அப்படின்ற திரைப்படத்தை இவர் என்ன பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. கருவேலம் பூக்கள், கருவேலம் பூக்கள் அப்படின்ற திரைப்படத்தை இவர் என்ன பண்ணியிருக்காரு, இயக்கியிருக்காரு. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. நட்சத்திரம், நட்சத்திரவாசி என்பது பிரமிலின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரமிலின் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம் இல்லையா, சிவராமலிங்கம். ஓகே, இவருடைய புனை பெயர்கள் என்னென்ன சார் அப்படின்னா, பானுச்சந்திரன் ஒரு பேரும், சந்திரன் பானுச்சந்திரன் ஒரு பேரு. அடுத்து அருப் சிவராம் அப்படின்னு ஒரு பேரு. அடுத்து தருமு சிவராம் அப்படின்னு ஒரு பேரு. இந்த புனை பெயர்கள்லாம் என்ன பண்ணிருக்காரு, இவரு எழுதியிருக்காரு. இவருடைய நட்சத்திரவாசி அப்படின்றது பிரமிலுடைய என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க. கவிதை நூலா சார் அப்படின்னு கேட்டால், கவிதை நூல் கிடையாது. ஏன்னா இவருடைய கவிதை நூல் வந்து பிரமிலின் கவிதைகள், பிரமிலின் கவிதைகள்னே தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இது இல்லை இல்லையா. அடுத்து சிறுகதை தொகுப்பு என்ன சார் அப்படின்னா, இவருடைய சிறுகதை தொகுப்பு வந்து லங்காபுரி ராஜா, லங்காபுரி ராஜா, லங்காபுரி ராஜா. இந்த நட்சத்திரவாசி என்ன சார் அப்படின்னா, இவருடைய நாடக நூல், சி தான் கரெக்டு. வெயிலும் நிழலும் அப்படின்றது இவருடைய கட்டுரை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஐந்தாவது க்வெஸ்சன் பொறுத்துக்க. 11வது புக்கில் பேஜ் நம்பர் 38 இருக்குது, நியூ புத்தகத்தில், புதிய புத்தகத்தில். இதில் என்னுடைய எந்தெந்த திணைகளை யார் யார் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐங்குறுநூறில் இதை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா ஐங்குறுநூறு
அப்படின்றது என்ன சார்? ஐங்குறு நூறு. இது வந்து என்ன சார் அப்படின்னா, இதோடைய பாடல் அடிகள் மூணுலேருந்து ஆறு வரை இருக்கும். மூணுலேருந்து ஆறு வரை இருக்கும். ஐந்து திணைகளுக்கும் நூறு நூறு பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஐந்து திணைகளுக்கும் நூறு பாடல் வீதம் எவ்வளோ பாடியிருக்காங்க? ஐநூறு பாடல்கள் வந்து இதில் இருக்குது. ஐநூறு பாடல்கள் வந்து இதில் இருக்குது. இதுக்கு கடவுள் வாழ்த்து யார் சார் பாடியிருக்கா அப்படின்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார் இல்லையா, பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார். சரி, இருக்கட்டும். இதோடைய பாடல் வரிகள் என்ன சார் அப்படின்னா, மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே, பனிமுல்லை பேயனே நூலையோது ஐங்குறு நூறு அப்படின்னு படிச்சிருப்போம். மறுபடி சொல்லாமா? மருதமோ ரம்போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே அப்படின்னு படிச்சிருப்போம். மருதமோ ரம்போகி, அப்போ மருத நிலத்துக்கு யார் சார் அப்படின்னா, ஓரம்போகியார். மருத நிலத்துக்கு ஓரம்போகியார். நெய்தல் அம்மூவன், நெய்தல் அம்மூவன் இங்கிருக்காரு மார். நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலர், கருதும் குறிஞ்சி கபிலர், குறிஞ்சி இங்கே கொடுக்கல. கருதிய பாலை ஓதலாந்தை அப்படின்னு படிப்போமா? பாலைக்கு ஓதலாந்தை. பனிமுல்லை பேயனே, பனிமுல்லை பேயனே இங்கே கொடுத்துருக்காங்களா, பனிமுல்லை பேயனை பாருங்க. அப்போ மூணு ஒன்று ரெண்டு நாலு, மூணு ஒன்று ரெண்டு நாலு எங்கே இருக்கு பாருங்க, மூணு ஒன்று ரெண்டு நாலு இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ இல்லையா, மூணு ஒன்று ரெண்டு நாலு. சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஆறாவது க்வெஸ்சன் பாருங்க. ஈரொற்று மெய்மயக்க சொற்களில் ஈரொற்றாய் வரும் எழுத்துக்களுள் அல்லாதது எதுன்னு கேட்குறான். ஏன்னா தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சேர்ந்து வரக்கூடிய இயு இரு இழு இதை அடுத்து தான் என்ன வருமா, ஈரொற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, ஈக்கு வந்து காய்ச்சல் இல்லையா, காய்ச்சல். ஈக்கு அப்புறம் இச்சு வருதா, ஒற்று வருதா. அப்போ இங்க என்ன இருக்கு, ஈரொற்று மெய்மயக்கம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்க பாருங்க, இது வந்து உயர்ச்சி, உயர்ச்சி இல்லையா. இருக்கு அப்புறம் இன்னொரு ஒற்று வந்திருக்கு, அப்ப ஈரொற்று மெய்மயக்கமா இது இருக்கு. அடுத்து இழுக்கு பாருங்க, வீழ்ச்சி, வீழ்ச்சி இல்லையா. இழுக்கு அப்புறம் இச்சு வந்திருக்கு. அப்ப இது மூணு இடத்துல தான் ஈரொற்று மெய்மயக்கம் வரும். எதுல சார் வராது அப்படின்னா, இச்சில வராது இல்லையா, இச்சில வராது. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்து ஏழாவது க்வெஸ்சன். சங்கத்தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை என்ன சார்னு கேட்குறாங்க. ஒன்று ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளி வீதியார் யார் சார் அப்படின்னா, அவங்க வந்து சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருத்தர். அவங்க மொத்தம் எத்தனை பாடல் சார் பாடியிருக்காங்க அப்படின்னா, பதிமூணு பாடல் பாடியிருக்காங்க இல்லைங்களா. அவங்களுடைய ஒரு பாடல் வந்து நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. எதில் சார் அப்படின்னா, குறுந்தொகையில், குறுந்தொகையில். என்ன பாடல் சார் அப்படின்னா, அம்ம வாழி தோழி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு தெரியுமா, அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிப்போர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ, பிரிப்போர் புணர்போர் இருந்தனர் கொள்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். இந்த பாடல், இந்த குறுந்தொகை பாடலில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஊர் கூட்டம் நடக்கு, அந்த ஊர் கூட்டத்தில் ஊர் பெரியவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த இடத்துல ஒரு ஆண்மகன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தான் சேர்த்த செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு தான் விரும்பிய பெண்ணை அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணுடைய உறவினரெல்லாம் சேர்ந்து நல்லது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, பெண் கொடுக்க எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தலைவி வந்து தோழிக்கிட்ட கேட்குறா, என்ன சார் கேட்குறா அப்படின்னா, எப்போ இவர் தானே ஆல்ரெடி பல முறை இங்கே வந்து தன்னுடைய செல்வங்களை வச்சு அந்த பெண்ணை கேட்கும்போது
கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ நிறைய செல்வத்தை கொண்டு வந்து வச்ச உடனே சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, இப்படியேப்பட்ட மனுஷங்களுமா நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, பிரிப்போர் புணர்ப்போர் இருந்தனர்குள்ள பிரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பாடலை யார் சார் எழுதுனது அப்படின்னா வெள்ளி வீதியார் எழுதியிருக்காங்க, சரிங்களா? என்ன நூல்? குறுந்தொகை நூலில், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்து 8வது க்வெஸ்சன் பாருங்க. வலிமிகின் வலி இல்லை, இந்த வலினா என்னது? காற்றுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம எழுத உடனே வளிமண்டலம், அப்போ இந்த வலினா காற்றுன்னு அர்த்தம். வலிமிகின் வலி இல்லை என்னும் புறநானூற்று அடியை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து புறநானூற்று பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இந்த லைன் என்ன சார் சொல்ல வருது அப்படின்னா காற்றுடைய ஆற்றலை சொல்ல வருது, காற்றின் ஆற்றலை சொல்ல வருது. ஆற்றலை சொல்ல வருது ஓகேவா? இந்த புறநானூற்று வரியை யார் சார் எழுதினானா ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார் தான் எழுதியிருக்காரு. ஐயூர் முடவனார் தான் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பியில் மருதநில நாகனார் எழுதியிருக்காரு. இதில் இவர் என்ன சார் காற்றை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா காற்றுடைய வேகத்தை பற்றி இவர் சொல்லியிருப்பார் இல்லை, காற்றின் வேகம், வேகத்தை பற்றி இவர் சொல்லியிருப்பார். என்ன சார் சொல்லியிருப்பார் அப்படின்னா கடுங்காற்று, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும், மணலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது காற்றுடைய வேகத்தை சொல்லுது. எங்கேயோ இருக்கக்கூடிய மணலை கொண்டு வந்து இங்கே சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இளங்கோவடிகள் இந்த காற்று சம்மந்தமாக எதனா சொல்லியிருக்காரா சார்? இவரும் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா வண்டொடு புக்க மணவாய் தென்றல், வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பலப்பட்டடை சொக்கநாதர் எதனா சொல்லியிருக்காரா சார்? இவர் சொல்லியிருக்காரு. இவர் எதன் அப்படின்னா தென்றலை பற்றி சொல்லியிருக்காரு. பத்மகிரிநாதர், பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது, தென்றல் விடு தூது அப்படின்னு ஒரு நூல் பாடல் பாடியிருக்கார், நூல் எழுதியிருக்காரு. இந்த பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுல நந்தமிழும் தன்பொருணை, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர், நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு பாடியிருக்கார் இல்லைங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு புறநானூற்று பாடலில், ஐயூர் முடவனார் வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு காற்றுடைய ஆற்றலை சொல்லியிருக்காரு. மருதநிலை நாகனார் என்ன சார் சொல்லியிருக்காருன்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கும், காற்றுடைய வேகத்தை சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் என்ன சார் சொல்லியிருக்கா அப்படின்னா வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலப்பட்டடை சுக்கநாதர் தன்னுடைய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்துவதில் என்ன சார் சொல்லியிருக்காரு அப்படின்னா நந்தமிழும் தன்பொருணை, நன்னதியும் சேர்ப்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்லியிருக்கார், சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ ஐயூர் முடவனார். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? அடுத்து 9வது க்வெஸ்சன், தண்டி அலங்காரம் கீழ்காணும் எந்த நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தண்டி அலங்காரம் என்ன சார் அப்படின்னா இது தண்டின் அவரால் எழுதப்பட்டது இல்லைங்களா? எப்போன்னா 12வது நூற்றாண்டில், 12வது நூற்றாண்டில் தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் முழுக்க முழுக்க அணி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு மூன்று நூல்களில் ஒன்று. முழுக்க முழுக்க அணி இலக்கணம் பற்றி பேசக்கூடிய மூன்று நூல்களில் ஒன்று. ஒன்று தண்டி அலங்காரம், இன்னொன்று என்ன சார் அப்படின்னா மாறன் அலங்காரம். மாறன் அலங்காரம் இன்னொன்று குவளையானந்தம். குவளையானந்தம் இல்லைங்களா? இதுதான் சரிங்களா? இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கீழ்காணும் எந்த நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிருச்ச கடிகமா அப்படின்னு கேட்டால் இல்லை. முத்ராராட்சசம், விசாகதத்தருடைய முத்ராராட்சசமானான்னு கேட்டால் இல்லை. கதாசரித சாகரமும் இல்லை. என்ன தான் சார் அப்படின்னா ஆப்ஷன் டி காவிய தர்சனம் அப்படின்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது. வடமொழி இலக்கண
நூலை தழுவி எழுதப்பட்டது தான் என்னதான் இந்த தண்டி அலங்காரம். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 10வது க்வெஸ்சன், கூற்று ஒன்று. கூற்று ஒன்று, நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களை இயற்றியவர் அப்படின்னு கூற்று ஒன்று கொடுத்துருக்கான். கூற்று ரெண்டு பாருங்க, வ.உ. சிதம்பரனார் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான், ஆனால் யாரோ ஒருத்தர் தான் எழுதியிருக்காங்க, யாருன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏ ராபி சேது பிள்ளை இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ ராபி சேது பிள்ளை. இவர் யார் சார் அப்படின்னா, ஊரும் பேரும். இவருக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஊரும் பேரும் ஒன்று, ஊரும் பேரும் எழுதியிருக்காரு. தமிழ் விருந்து யாருடையது தான், ராபி சேது பிள்ளையுடையது தான். தமிழ் விருந்தும் ராபி சேது பிள்ளையுடையது தான். ஆனால் இந்த வார்த்தை இவர் சொல்லலை, அப்போ இவர் கிடையாது. ரா ஆ பத்மநாபன் அப்படியான்னு கேட்டால், இவர் யார் சார் அப்படின்னா, பாரதியின் கடிதங்களை தொகுத்து நூலாக வெளியிட்டவர். பாரதியின் கடிதங்களை நூலாக தொகுத்து வெளியிட்டவர், அப்போ இவரும் கிடையாது. இலசை மணியனை பற்றி போன க்வெஸ்சனில் நம்ம பார்த்தோம், இவர் யார் சார் அப்படின்னா, 2008 வம்சமணி தீபிகை இல்லையா, வம்சமணி தீபிகை அப்படின்ற எட்டயபுரம் மன்னருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசக்கூடிய நூலை என்ன பண்ணியிருக்காரு, மறுபதிப்பு செஞ்சுருக்காரு. அப்போ இவரும் கிடையாது. யார் தான் சார் இந்த கூற்றுக்குரியவர் அப்படின்னா, பரளிசூன் நெல்லையப்பர் தான் இல்லையா. பரளிசூன் நெல்லையப்பரை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். யார் சார் அப்படின்னா, இவர் வந்து பாரதியின் தம்பியாக கருதப்பட்டவர் இல்லையா, பாரதியின் தம்பியாக கருதப்பட்டவர். இவர் வந்து சூரியோதயம் கர்மயோகி, சூரியோதயம் கர்மயோகி அப்படின்ற இதழெல்லாம் என்னவா இருந்திருக்காரு, துணை ஆசிரியரா இருந்திருக்காரு. ஓகேங்களா, யாரு, பரளிசு நெல்லையப்பர். இவருக்கு எழுதின கடிதத்துல தான் இந்த ஐயனின் அருளே அருங்கதி என்ன, உயே இவன் வந்துற்று என் தந்தையார், என்னையும் புறமொழி கற்க வென்றேன் போவார் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பத்திலே பாடணுன்னா, அந்த பாடல் இவருக்கு எழுதின கடிதத்துல எழுதப்பட்டது தான். சரிங்களா, அடுத்து பார்க்கலாமா? ஆனா அந்த பாடல் எட்டயபுர மன்னருக்கு எழுதப்பட்டது, அதை எங்க மென்ஷன் பண்ணியிருப்பார்னா, இவருக்கு எழுதின கடிதத்துல மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 11வது க்வெஸ்சன், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இது நமக்கு தெரியும், தேவநேய பாவாணர் நமக்கு தெரியும். அப்போ இது பாவாணர் தான், வெயிட் பண்ணுவோம். தேவநேய பாவாணர். அடுத்து பாருங்க, கூற்று ரெண்டு, உலக தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ்க் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் யோசிக்கணும், கூற்றை வேணால் பார்ப்போம். மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் அல்லது உரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முறையே இரா இளங்குமரனாரா அப்படின்னு கேட்டால், இவர் யார், திருச்சி அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும், திருச்சி அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகத்தையும் ஏற்படுத்தியவர் தான் இவர். அப்போ இந்த வரிக்கு சொந்தக்காரர் இவர் கிடையாது. அப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பாவாணர். அப்போ பாவாணர் 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 மூணு ஆப்ஷனில் இருக்குது. பின்னாடி இருக்கிறத பார்ப்போம், தனிநாயகம் அடிகள் இதை சொல்லியிருக்காரா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டால், இவர் கிடையாது. பாவாணர் ஒன்றில் இருக்குது, இன்னொன்றில் இருக்குது. நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், மாப்போசியா அப்படின்னு கேட்டால், மாப்போசியும் கிடையாது. அப்போ யார் தான் இதுக்கு ஆன்சரு, ரெண்டுமே பாவாணர் தான் சொல்லியிருக்காரு. அகர முதலின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கும் இயக்குனராக யார் இருந்திருப்பார், திட்ட இயக்குனரா, நம்ம பாவாணர் இருந்திருப்பார். பாவாணருடைய சிறப்பு பேர் என்னப்பா, மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் இல்லையா, மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 12வது க்வெஸ்சன், இது நல்ல க்வெஸ்சன் இல்லைங்களா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, போற்றப்படுபவர் யார் நமக்கு தெரியும், பாரதியார் தான். ஆப்ஷன் ஏ பாரதியார் தான். பட் இதை சொன்னது யார் சார் அப்படின்னு கேட்டால், பாரதிதாசன் இல்லையா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமிழும் கற்பூர சொற்கோ அப்படின்னு பாடியிருக்காரு. பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவனோர் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை. இது எல்லாமே யார் சொன்னது தான், பாரதிதாசன் பாரதியார சொன்னது தான். என்னென்ன சொல்லியிருக்காரு, காடு கமிழும் கற்பூர சொற்கோ, காடு கமிழும் கற்பூர சொற்கோ, கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பைந்தமிழ் தேர்ப்பாகன்னு சொல்லியிருக்காரு, பைந்தமிழ் தேர்ப்பாகன்.
அப்புறம் செந்தமிழ் தேனி, செந்தமிழ் தேனி. அப்புறம் சிந்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை. இப்படி எல்லாமே பாரதிதாசன் வந்து யாரை புகழ்ந்திருக்காரு, பாரதி யாரை புகழ்ந்திருக்காரு, சரிங்களா. அடுத்து பாரதிதாசன் சொல்லிட்டோம், கவிமணி ஏதாச்சும் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால், பாட்டுக்குரு புலவன் பாரதி இவரின் பாப்பா பாட்டில் என் நெஞ்சை பறி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. கவிமணி தேசிக விநாயகனார் என்ன சொல்லியிருக்காரு, பாட்டுக்குரு புலவன் பாரதி இவரின் பாப்பா பாட்டில் என் நெஞ்சை பறி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் இல்லைன்னா நமக்கு தெரியும், பாரதிதாசனும் இல்லை, போற்றப்படவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரா சார் அப்படின்னா, தமிழகமே பாரதியை போற்று, பாரதியை கொண்டாடு. ஏன்னா நீ பாரதியை கொண்டாடணும்னா நீ இந்த பாரதத்தையே கொண்டாடின மாதிரி, தமிழ் மொழியவே கொண்டாடின மாதிரி, தேசபக்தியவே கொண்டாடின மாதிரி, பாரதியை கொண்டாடாமல் உன்னை தமிழன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, சரிங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 13வது க்வெஸ்சன் பொறுத்துக, 13வது க்வெஸ்சன் பொறுத்துக. கற்பாவை, புயலிலே ஒரு தோணி, சாயாவனம், கோடை வயல், இல்லையா. இந்த பக்கம் தீசோ வேணுகோபாலன், சா கந்தசாமி, இது கந்தசாமி, ஓகேவா. கந்தசாமி, பா சிங்காரம், உமா மகேஸ்வரி அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இப்போ பாருங்க, கற்பாவை யார் சார் அப்படின்னா உமா மகேஸ்வரி. கற்பாவை யார் அப்படின்னா உமா மகேஸ்வரி. இவங்க வந்து நட்சத்திரங்களின் நடுவே, நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது அப்படின்ற வேறு நூல்களையுமே எழுதியிருக்கிறாங்க இவங்க. இந்த பாடல் நம்ம பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடல், பூத்தொடுத்தல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அதில் ஒரு அருமையான பாடலை அவங்க பாடியிருப்பாங்க, சாந்தமான பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கும் பூவேன்னு. ஒரு பூவை வந்து என்ன பண்ணுறாங்க, தன் மனசுக்கு ஒப்பாக அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பூவை இறுக்கி முடிச்சிட்டால் அதோடைய கழுத்து காம்பு முறியுமா இல்லையா, தளர பிணைத்திட்டால் தரையில் நழுவுமா. இப்படி இருக்கிற ஒன்றை நான் எப்படி வந்து தொடுக்க முடியும், ஒருவேளை என் மனசையே நூலாக நான் மாற்றினாதான் அப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த கவிதையை எடுத்து சொல்லியிருப்பாங்க உமா மகேஸ்வரி, இல்லைங்களா. கற்பாவை அப்படின்றத எழுதியிருக்காங்க. புயலிலே ஒரு தோணி யார் சார்னு கேட்டால், இவர் வந்து பா சிங்காரம் இல்லையா, சிங்காரம் தான் புயலிலே ஒரு தோணி. அடுத்து சாயாவனம், சா சா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சாயாவனம், சா கந்தசாமி. இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, இவருடைய விசாரணை கமிஷன் அப்படின்ற நூலுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. விசாரணை கமிஷனுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. அடுத்து கோடை வயல் யாருடைய சார் அப்படின்னா, தீசோ வேணுகோபாலந்து. கோடை வயல் யாருடையது, தீசோ வேணுகோபாலந்து. ஆப்ஷன் பாருங்க, 4, 3, 2, 1 எங்களுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 14வது க்வெஸ்சன். மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து பருதிமார் கலைஞர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பருதிமார் கலைஞர் யார் சார் அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி இல்லையா, சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை தமிழில் மாத்துறாரு. சூரியன்னா தமிழில் என்ன சார் அப்படின்னா பருதின்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போது பருதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்துறாரு, சாஸ்திரினா கலைஞர், அப்போது பருதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிறாரு தன்னுடைய பெயரை. இவர் வேற எப்படி சார் அழைக்கிறாங்க அப்படின்னா, திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கிறாங்க, திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கிறாங்க. யார் சார் அப்படி சொன்னது அப்படின்னா, சிவை தாமோதரனார், சிவை தாமோதரனார், சிவை தாமோதரனார். ஓகே, கீழே ஆப்ஷன் பார்ப்போம், ஞானசாகரம், ஞானபோதினி, ஞானக்கடல், அறிவுக்கடல். இதில் இவங்க ரெண்டு பேரும், மூசி பூர்ணலிங்கனாரும் பருதிமார் கலைஞரும் சேர்ந்து நடத்திய இதழ் என்ன சார்னு கேட்டால், ஞானபோதினி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஞானபோதினி. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, 15வது க்வெஸ்சன். சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓமை, ஓமேயம், உத்தி, உள்ளுரை ஓமம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அகத்திணை மாந்தர்களுடைய உள்ளத்து உணர்வை எதில் சார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஓமையில் சொல்ல மாட்டாங்க, ஓமேயத்துலேயும் சொல்ல மாட்டாங்க. உத்தியா உள்ளுரை ஓமமான்னு பார்க்கும்போது உத்தியும் கிடையாது, உள்ளுரை ஓமம் தான், சரிங்களா. இந்த உள்ளுரை ஓமம் என்ன சார் அப்படின்னா, கலித்தொகையில் கபிலர் ஒரு பாடல் பாடியிருப்பார், கலித்தொகையில் கலித்தொகையில் கபிலர் ஒரு பாடல் பாடியிருப்பார்,
உரு புலி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கையை, பூத்த வேங்கையை அப்படின்னு ஒரு பாடல். என்ன சார் இந்த பாடல் அப்படின்னா, அருமையான பாடல். இந்த பாடலை படிக்கும்போது உங்களுடைய அதோடைய வெளி அர்த்தம் தான் தெரியும். கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கும்போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும். உருபுலி உரியை இப்போ பூத்த வேங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேங்கை மரம் என்ன பண்ணுதுன்னா அது பூத்து குலுங்குதான். பூத்து குலுங்கும் போது அதை பார்க்கறதுக்கு வேங்கை மாதிரியே இருக்கான். ஒரு வேங்கை தான் இருக்குன்னு சொல்லிட்டு கருகொண்ட யானை, மத யானை என்ன பண்ணுது அப்படின்னா அதோடைய அடிமரத்தை குத்தி கிழிக்குதான். அப்படி கிழிக்கும் போது அதோடைய தந்தம் வந்து என்ன பண்ணிடுதான், அதுலேயே மாட்டிக்குதான். அந்த யானையுடைய தந்தம் அதே மாட்டிக்குது. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஆனால் இதில் அவங்க சொல்ல வரக்கூடிய உள்ளுரை ஓமம் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த யானையை யாருக்கு உதாரணமாக சொல்கிறாங்கன்னா தலைவனுக்கு உதாரணமாக சொல்கிறாங்களாம். அந்த வேங்கை மரம் வந்து யாருக்குன்னா தோழிக்கு உதாரணமாக, தலைவியுடைய தோழிக்கு உதாரணமாக. தலைவியுடைய தோழி வந்து தலைவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவி வந்து உங்கள் மேலே தீரா காதல் கொண்டிருக்கா, உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லும்போது தலைவனுக்கு என்ன பண்ணுறதுன்னா கோபம் வந்தது தான். கோபம் வந்து தான் அந்த யானை என்ன பண்ணுது, வேங்கை மரத்தை குத்தி கிழிக்குது அந்த அப்படின்ற மாதிரி சினம் கொள்கிறானா. எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சினம் கொள்கிறான். சினம் கொண்டுட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா தோழி வந்து நம்மக்கிட்ட இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டத்தை உருவகப்படுத்த தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த யானையுடைய தந்தம் வந்து அந்த மரத்தில் மாட்டிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்ல வந்த பொருள் நம்ம ஒரு மாதிரியும், உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய உள்ளுரை ஓமம் ஒரு மாதிரியும் இருக்கும். இப்படி தான் அகத்தினை மாந்தர்களுடைய உள்ளத்து உணர்வை வந்து எடுத்து சொல்கிறாங்க. எதில், சங்க இலக்கியத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 16வது க்வெஸ்சன். திரும்ப திரும்ப நம்ம இந்த க்வெஸ்சன் பார்க்குறோன்னே, ஒன்று செய்யலாக கொடுக்குறாங்க, இல்லை வந்து அதோடைய பொருளாக கொடுக்குறாங்க. புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள், உலகம் முழுவதும் கிடைப்பதாயினும் பழிவரும் செயல்களை செய்யாரன கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதில் சார் அப்படின்னா, புறநானூரில் இல்லைங்களா. யார் சார் அப்படின்னா, ஆப்ஷன் 7 கொடுத்துருக்காங்க பாரு. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்டாலம்மை இவ்வுலகம், உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரன் அமிழ்தம் எய்வது ஆயினும், இந்திரருடைய அமிழ்தத்தையே கொடுத்தாலும் இனிது என தமியர் உண்டலும் இலரே, இனிது என தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் அலர், பிறர் அஞ்சுவதை அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர், படியனின் உலகுடன் பெறினரும் கொல்லலர் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. தமக்கென முயலானோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பாடல் தான் புறநானூற்று பாடல். யார் பாடியிருக்கா, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. இது நம்ம போன க்வெஸ்சனில், அதுக்கு முந்தின க்வெஸ்சனில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ இது தெரிஞ்சுக்கங்க, இது யார் அப்படின்னா கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. எங்கே சார் பாடியிருக்காங்கன்னா புறநானூற்று பாடல் இது. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 17வது க்வெஸ்சன் பாருங்க. வாய்மையே மழை நீராகி, வாய்மையே மழை நீராகி தொடரில் வெளிப்படும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஓமை அணியா சார் அப்படின்னா, வாய்மை போன்ற மழை நீர்னு அவங்க கொடுக்கல. அப்போ போல போன்ற இந்த மாதிரி எதுவுமே அங்கே வரலை. அப்போ இது ஓமை அணியும் கிடையாது. அடுத்து தற்குறிப்பேற்ற அணியா சார் அப்படின்னா, புலவன் தன் குறிப்பை ஏற்றி கூறுனாதான் அது தற்குறிப்பேற்ற அணி. இந்த இடத்துல அப்படி ஒன்று வர மாதிரி அங்கே தெரியல. அதுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் போரெடுந்தொடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும், செய்யுள் வரி. அதில் என்ன சார் சொல்ல வரும் அப்படின்னா, கண்ணகியும் இளங்கோவடிகளும் கண்ணகியும் கோவலனும் என்ன பண்ணுவாங்க, அந்த மதுரை மாநகருக்குள்ளே போகும்போது அந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய கொடி அசைகிற சீனை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எம்மா நீ உள்ளே வராத, உள்ளே வந்தால் உனக்கு ஆபத்து நேர்ந்துடும், நீ கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அதை மறித்து காட்டு தான். இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கொடியா செய்யுது. அது மேலே புலவன் தன் கருத்தை ஏறி கூறுவதால் தான் அது என்ன அழைக்கப்படுது, தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்று இல்லை. அடுத்து பாருங்கள், உருவக அணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாய்மையே மழை நீராகி அப்படின்னா, வாய்மையே அப்படின்னா வாய்மை எனப்படுவது யாதினின் யாதொன்றும் தீமை தராத சொல் அப்படின்னு சொல்லி சொல்லல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தீமை தராத சொல்லு என்னவா மாறிடுச்சான், மழை நீராகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே மழை நீராக மாறிடுச்சுன்னு உருவகப்படுத்திருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ ஆப்ஷன் சி உருவக அணி கரெக்டு. தீவக அணியா சார் அப்படின்னு கேட்டால், தீவக அணி என்னது, தீவகம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு அறையில்
ஒரு விளக்கை ஒரு மூலையில் ஏற்றி வச்சா அந்த விளக்குடைய வெளிச்சம் வந்து என்ன பண்ணுதோ அந்த அறை முழுவதும் பரவுதான். அந்த மாதிரி செய்யுள்ள ஒரு வார்த்தை வந்து செய்யுள் முழுக்க வந்து அந்த செய்யலுக்கு என்னத்தை சேர்க்குதான், பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கு பாடல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சேந்தன வேந்தன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா, சேந்தன வேந்தன். வேந்தனுடைய கண்ணு செவக்கிறத பார்த்துட்டு எதிரி அரசனுடைய தோள்கள் சிவந்து போதான், அங்கே குருதி ஆறு ஓடி ரத்த ஆறு ஓடி எல்லா பக்கமும் செவந்து போயிருக்கு, அந்த உடம்பை கிழிச்ச அம்பும் செவந்து போயிருக்கு, அதுலேருந்து பட்டு தெரித்த ரத்தம் வந்து எது மேலே பட்டிருக்கு, பறவை மேலே பட்டு அந்த பறவைகளும் செவந்து போயிருக்கு. அப்போ சிவந்த அப்படின்ற வார்த்தை அந்த செய்யுள் ஃபுல்லாக வந்து அந்த செய்யுளுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்கு. இதுதான் என்ன அணி சார் அப்படின்னா, தீவக அணி. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. அடுத்து 18வது க்வெஸ்சன் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒன்று, இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது வெண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெண்பா கிடையாது, அகவற்பா என்று சொல்லக்கூடிய ஆசிரியப்பா இல்லைங்களா, அகவற்பா எனும் ஆசிரியப்பா. அப்ப இது தப்பு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது பாருங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்கள் அகவற்பாவால் ஆனவை. ஆமாமான்னு கேட்டா ஆமா தான். கூட என்ன சேர்த்துக்கணும், சங்க இலக்கியமும் சேர்த்துக்கணும், எட்டு தொகையும் பத்து பாட்டையும் சேர்த்துக்கணும். இதுவுமே அகவற்பாவால் பாடப்பட்டது தான் சரிங்களா. அப்ப ரெண்டாவது ரைட்டு ஆப்ஷன் பாருங்க, ரெண்டும் சரி, கூற்று ஒன்று மட்டும் சரி, ரெண்டு மட்டும் சரி, இரண்டும் தவறு. கூற்று ஒன்று தவறு நமக்கு தெரியும், அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி, கூற்று ரெண்டு மட்டும் சரி. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. அடுத்து 19வது க்வெஸ்சன், இது எல்லாருக்குமே பிடிச்ச க்வெஸ்சன் தான் இல்லையா. பண்டோர் எல்லாமே டேஷ் கொடுத்துருக்கோம். சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னு சொல்லி, இது காலக்கணிதம் இல்லையா. காலக்கணிதத்தை ஒரே நிமிஷம், காலக்கணிதத்தில் கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, கண்ணதாசன் தான் இந்த பாடல் வரிகளை பாடியிருப்பாரு. பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னு பாடுறாரு. புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அருமையான பாடல், நமக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடிய பாடல் எந்த பாடல்னா இந்த காலக்கணிதம் தான் சரிங்களா. ஏன்னா பாருங்க, இந்த என்ன ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் கவிமணி, இளங்கோ கம்பன் பாரதி, கம்பன் பாரதிதாசன், பாரதிதாசன் சாத்தன், பண்டோர் கம்பன் பாரதிதாசன் அப்படி தான் படிச்சோன்ன. கம்பன் பாரதிதாசன் ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டு. பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். 20வது க்வெஸ்சன் என்ன சார் அப்படின்னா, செல்லிடத்து புணர்ச்சி விதி அறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்லிடத்து இது என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு திருக்குறள் தான். என்ன சார் திருக்குறள் அப்படின்னா, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவாக்கலேன் அப்படின்ற திருக்குறள். அதில் இருக்கக்கூடிய செல்லிடத்து அப்படின்ற வார்த்தையுடைய புணர்ச்சி விதி கேட்குறாங்க. இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, செல் கூட்டல் இடத்துன்னு எழுதலாம் இல்லைங்களா. இது அப்படியே சேர்ந்துச்சுன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா இது எப்படி தான் எழுதியிருக்கணும், செல்லிடத்துன்னு தான் எழுதியிருக்கணும். ஆனால் நமக்கு என்ன தேவை, செல் கூட்டல் இட, அதாவது செல்லிடத்து அப்படின்னு தேவை. அப்போ இங்கே ஏதோ ஒரு புணர்ச்சி விதி எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு அப்படின்ற அர்த்தம். தன்னொற்று இரட்டல் தன்னுடைய ஒற்று இரட்டிருக்கான்னு கேட்டால் இது கிடையாது. என்ன எந்த விதிப்படி அது ஒற்று இரட்டிருக்கும் அப்படின்ற வார்த்தை நமக்கு வரும். அடுத்து ஆப்ஷன் பில, முற்றுமற்று உறவு வழியான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. அடுத்து பாருங்கள், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் உயிர் இல்லையா, தனிக்குறியில் வரக்கூடிய உயிர் எழுத்து. இதை வரும்போது இன்னொரு ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுது, செல் குட்டல் இல் குட்டல் இடத்துன்னு மாறுது இல்லையா. இதுக்கப்புறம் இதுக்கான புணர்ச்சி இது என்ன இருக்கும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லி அது என்னன்னு மாறுது, செல்லிடத்துன்னு மாறுது இல்லைங்களா, செல்லிடத்துன்னு மாறுது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. அடுத்து 21வது க்வெஸ்சன் என்ன சார் அப்படின்னா, பொறுத்துக இயல்களும் எண்ணிக்கையும், இயல்களும் எண்ணிக்கையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைச்சியல் கற்பியல் கலவியல் துறவரவியல் இதெல்லாமே நமக்கு தெரியும். என்ன சார் அப்படின்னா, இது வந்து திருக்குறள் தான் இல்லைங்களா, திருக்குறள் வரக்கூடியது தான். திருக்குறளில் வந்து மொத்தம் மூன்று பால் இருக்குது, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு.
இல்லையா, இன்பத்துப்பால்னு மூணு இருக்குது சரிங்களா. இதில் மொத்தம் 9 இயல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னும், பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் அரசியல், அமைச்சியல், ஒழிவியல் அப்படின்னும், இன்பத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா கலவியல், கற்பியல்னு ரெண்டு இருக்குது இல்லைங்களா. அறத்துப்பால் என்ன இருக்குன்னு சொன்ன பாயிரவியல், ரெண்டாவது இல்லறவியல், இல்லறவியல், மூணாவது துறவரவியல், துறவரவியல், நாலாவது ஊழியல் இல்லைங்களா. நாலாவது என்னது ஊழியல் அப்படின்னு படித்தோம். பாயிரவியலில் எத்தனை அதிகாரம் சார் வரும் அப்படின்னா 4 அதிகாரம் வரும், இல்லறவியலில் ஒரு 20 வரும், துறவரவியலில் ஒரு 13 வரும், ஊழியலில் 1 வரும். இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா 4 பாயை எடுத்துகிட்டு போயிட்டு 20 வீட்டில் தூங்குறான்னா அப்பயும் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு ஒரு 13 ஊரை தாண்டி துறவரம் போகிறானா, அங்கே போய் அவனை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழியில் போட்டு மூடிட்டாங்க. அப்போ 1 ஊழியலில் வந்து எத்தனை, 1 4 பாய், 4 பாயிரவியல், 20 இல்லத்தில், 20 வீட்டில் அப்படின்னு சொன்னோமா, 13 ஊரை தாண்டி என்ன பண்ணுறான், துறவரம் போகிறான், ஒரு குழியில் போட்டு அதாவது ஒரு ஊழியில் மூடிட்டாங்க சரிங்களா. அடுத்து பொருட்பாலை பாருங்கள், பொருட்பாலில் என்ன சார் இருக்குன்னா அரசியல் ஒன்று இருக்குது, ரெண்டாவது அமைச்சியல், மூணாவது ஒழிவியல், ஒழிவியல் இல்லைங்களா. இதில் மொத்தம் 25 இருக்குது, இது 32, இது வந்து 13 சரிங்களா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தவன் 25 வயசில் அரசியல் பேசி 32 வயசில் அமைச்சராக மாறிட்டான் அப்படின்னு பொறாமப்பட்ட 13 பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவனை ஒழிச்சு கட்டிட்டாங்க. 13 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் 2 தான், 1 கலவியல், 2 கற்பியல், 2 கற்பியல் ஓகேவா. கலவியலில் வந்து ஒரு 7 இருக்கும், கற்பில் ஒரு 18 இருக்கும். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலன்னா, 7 வயசில் கலவுனா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னவன் 18 வயசில் கற்பை பற்றி பேசுகிறான்டா அப்படின்னு நம்ம பேசுவோன்னே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வாங்க, அமைச்சியல்னால் எத்தனை இருக்குன்னு சொன்னேன், 32 வயசில் அவன் அமைச்சர் ஆகிறான் அப்படின்னு சொன்னோமா. கற்பியல் அப்படின்னா 7 வயசில் கலவை பற்றி தெரியாதவன் 18 வயசில் கற்பை பற்றி பேசுகிறான். அப்போ 18க்கு வந்து, சாரி, கற்பியலுக்கு வந்து 18, கலவியலுக்கு வந்து 7, துறவரவியல் 13 ஊரை தாண்டி அவன் என்ன பண்ணுறான், துறவரம் போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 3 2 1 எங்கே இருக்குது பாருங்கள், அது எங்கே ஆப்ஷன் டி, 4 3 2 1 சரிங்களா. அடுத்து 22 க்வெஸ்சன் பாருங்கள், இரா மீனாட்சியின் பிள்ளைக்கூடம் கவிதை கீழ்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான் சரிங்களா. வாசனை புயல், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு, மறுபயணம், இது எல்லாமே இரா மீனாட்சியுடைய கவிதை நூல்கள் தான். இரா மீனாட்சியுடைய கவிதை நூல்கள்லாம் அவர் இப்போ தற்போது பாண்டிச்சேரியில் இது ஆரவில் கிட்டே இருக்கிறார் அப்படின்னு புக்கில் போட்டிருக்காங்க. அப்போ இதில் எதில் சார் பிள்ளைக்கூடத்தை பற்றி பாடியிருக்கார் அப்படின்னா, கொடிவிளக்கில் பாடியிருக்கார் இல்லையா, கொடிவிளக்கில் பிள்ளைக்கூடத்தை பற்றி பாடியிருக்காரு. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, கோடை காலத்தில் வேப்ப மரத்திலேருந்து கொட்டக்கூடிய வேப்பம்பூவை என்ன சொல்கிறாங்க இல்லையா, வேப்பம்பூவை என்ன சொல்கிறாங்க, வேலியில் போகிற ஊனா வந்து கல்லுடைய கல் சுவத்தில் நிற்கும்போது அது எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுதுன்னு கணக்கெடுக்க சொல்கிறாங்க இல்லையா, காலத்தை குறிக்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்களாம், ஒரு சக்கரை பண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டா அதை நோக்கி வரக்கூடிய வேகமாக இரும்பு ஓடி வரும்னு அந்த வேகத்தை கணக்கிட சொல்கிறாங்க. மழை காலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா அதை ஓவியமாக தீட்ட சொல்கிறாங்க, மழை காலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா ஓவியமாக தீட்ட சொல்கிறாங்க. காலையில் மயில் கூட நடக்க சொல்கிறாங்க, குயில் கூட இசைக்க சொல்கிறாங்க, பட்டாம்பூச்சி போல் பறக்க சொல்கிறாங்க. மாலையில் என்ன சொல்கிறாங்களாம், மரத்துடைய முதுக வருட சொல்கிறாங்க, மரத்துடைய முதுக வருட சொல்கிறாங்க. குறுஞ்செடிகள் கூட உற்சாகமாக பேச சொல்கிறாங்க. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் எனக்கு படிக்க ஆசையாக இருக்குது, ஆனால் என் பெற்றவங்க எனக்கு சேர்ப்பாங்களான்னு தெரியலையே, இங்கே தமிழ் படிக்க தான் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு, இரா மீனாட்சி சொல்கிறாரு. உண்மையாலுமே இந்த கவிதை ரொம்ப அழகாக இருக்குது, இது நம்மளுடைய பள்ளிக்கூட நினைவுகளை வந்து நமக்கு திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்குது. ஏன்னா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இல்லையா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இது எல்லாமே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு ஓகேவா சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 23 க்வெஸ்சன், செம்மை சான்றஸ் காவிதி மாக்கள் இவ்வடியில் போற்றப்படுவோர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அரசனுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் யாராம் இந்த காவிதி மாக்களாம். இது யார் சார் சொல்கிறா அப்படின்னா, மாங்குடி மருதனார் சொல்கிறாரு. மாங்குடி மருதனார்,
மாங்குடி மருதனார் சொல்கிறாரு. எதில் சார் சொல்கிறாருன்னா மதுரை காஞ்சியில் சொல்கிறாரு. மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சியில் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த மதுரை காஞ்சியில் யாரை பற்றி சொல்கிறா? செம்மை சான்ற காவிதி மக்கள். காவிதி மக்கள்னால் அமைச்சர்களை பற்றி. அமைச்சருக்கும் சில கடமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருக்குறள் நான் படிச்சிருப்பேன், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும். அந்த இடிப்பாறை யார் சார் கேட்டால் அது அமைச்சர் தான். ஒரு அரசனுக்கு வந்து இடித்து சொல்லணும், நீ செய்கிறது தப்புன்னு சொல்ல வேண்டியது யாருடைய கடமையா? ஒரு அமைச்சருடைய கடமையா? அதே மாதிரி மதுரை காஞ்சிலையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அர்த்தம் சார் என்ன அப்படின்னா, ஒரு அமைச்சனாகப்பட்டவன் அரசன் கூட நெருங்கி தோல் மேலே கை போட்டும் போகக்கூடாதான். அகலாது அணுகாது கை போட்டும் போகக்கூடாது. அதே மாதிரி அவரை விட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, நம்ம வேலையை பார்ப்பணும், விட்டுட்டும் இருக்கக்கூடாதான். தேவையான நேரத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க அப்படின்னா, குளிர்காயணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணுமா? நெருப்புலையும் போய் விழுந்துடக்கூடாது, நெருப்பை விட்டு தள்ளியும் போயிடக்கூடாது. அங்கே எங்கே இருந்தால் குளிர்காய முடியுமோ அங்கே இருக்கணும். அதே மாதிரி ஒரு அரசனுக்கு அமைச்சரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். அந்த மாதிரி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சில் என்ன சொல்கிறாரு? செம்மை சான்ற காவிதி மக்கள்னு அமைச்சர்களை பற்றி எடுத்து சொல்கிறாரு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், அமைச்சர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 24வது க்வெஸ்சன். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது என்ன சார் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தை தான். ஏன்னா முதல் புரட்சிக்கு அப்பயமா என்ன தான் இருக்குது? சிலப்பதிகாரத்தை தான் இருக்குது. அந்த சிலப்பதிகாரத்தை படித்த மாப்போசி என்ன சொல்கிறேன்னா, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் இல்லையா, இது புக் பேக் கொஸ்டின். கம்பல்சரி ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 25வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒன்று, உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. ஆமாம், ஏன்னா சிலப்பதிகாரம் வந்து என்னதான், உரைநடை பாங்கில் தான் அழைக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. உரைநடை பாங்கில் தான் எழுதப்பட்டிருக்கு. இது கரெக்டாக சார்னா இது கரெக்ட். கண்ணகி மதுரையிலிருந்து நெடுவேல் குன்றம். நெடுவேல் குன்றம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து சுருளிமலை. நெடுவேல் குன்றம் அழைக்கப்படுறது சுருளிமலை. சென்று வேங்கை காணல் என்னும் இடத்தை அடைந்தால். இது அடைந்தான் இல்லை அடைந்தால், கரெக்டு தான் இதுவும் சரிங்களா. சிலப்பதிகாரத்தில் மறுவூர் பாக்கம் காட்சிகள் இடம்பெற்ற காதை என்ன சார் அப்படின்னா, இந்திர விழாவூர் எடுத்து தொடுந்தோட் செம்பியன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு புகார் நகரத்துடைய பெருமையை விளக்கிறதுக்காக இந்திர விழாவூர் எடுத்த காதை. இந்திர விழாவூரே எடுக்கிறாங்க, எங்கன்னா புகார் நகரத்தில் தான். யார்னா தொடித்தோட் செம்பியன் அப்படின்றவர். தொடித்தோட் செம்பியன் இவர் தான் ஃபஸ்ட்டு விழாவூர் எடுத்த காதையை இது பண்ணுறார், விழா எடுக்கிறார். ஓகேவா? இந்திர விழா. அப்போ இதுவும் கரெக்டான, இதுவும் கரெக்டு தான் சரிங்களா. அப்போது இந்த க்வெஸ்சனுக்கு அனைத்தும் சரி, கூற்று ஒன்று மட்டும் தவறு, ரெண்டு மட்டும் தவறு, மூன்று மட்டும் தவறு, நம்ம தான் எல்லாமே சரின்னு சொல்லிட்டோமே. அப்போ ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி தான் சரி. ஓகேவா? அடுத்து 26வது க்வெஸ்சன் பாருங்கள், இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே இலக்கண நூல் தான். யாப்பெருங்கல காரிகை, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல் எல்லாமே இலக்கண நூல் தான். இதில் இன்னொரு வார்த்தை என்ன நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா சொல்ல ஒரு சொல்லை பற்றி பேசும்போதே, இல்லை ஒரு எழுத்தை பற்றி பேசும்போதே அதோடைய செய்யுள் வழக்கையும் பேசுச்சுன்னா அது என்னவா? தொல்காப்பியமா? எழுத்தை பற்றி பேசும்போதே செய்யுள் வழக்கையும் பேசுச்சுன்னா அது என்னவா? தொல்காப்பியமா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, தொல்காப்பியம்தான் சரிங்களா. யாப்பெரும் கலங்காரிகை, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல் இது எல்லாமே என்ன நூல் தான்? இலக்கண நூல் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 27வது க்வெஸ்சன். எழுத்து எனும் இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் வைத்தீஸ்வரனா அப்படின்னு கேட்டால் இல்லை. தருமு சிவராமும் இல்லை. இவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, சிவராமலிங்கம் பிரமியில் பார்த்தோன்னா அவரும் கிடையாது. சி மணியான்னு கேட்டால் இவரும் கிடையாது. சிசு செல்லப்பா, ஓகே சிசு செல்லப்பா தான் கரெக்டு. எழுத்து, ஏன்னா இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன் இது. அப்போ எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் சிசு செல்லப்பா. இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, 2001 இவர் சுதந்திர தாகம் அப்படின்னு ஒரு புதினம் எழுதியிருந்தார். சுதந்திர தாகம் அப்படின்னு ஒரு புதினம்.
அந்த புதினத்துக்கு என்ன கிடைச்சிச்சு சார் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. என்ன விருது? சாகித்ய அகாடமி விருது. 2001 இவர் எழுதின சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்துக்காக கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? பொருந்தாத இணையை தேர்க, படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் அ ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா சரிதான். ஒரே நிமிஷம், சரியான்னு கேட்டா சரிதான். ஓகே, ஆ ஆ தான் வந்து படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஓகே, படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி தூ ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். தூ ரூ டூ இது மூணுமே ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி தான். ஓகே, கரெக்ட். எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லி இல் அல் ஆ அப்படி கொடுத்துருக்காங்க. எதிர்கால இடைநிலை நமக்கு தெரியும், இப்பும் இவ்வும் தான் இல்லைங்களா. அப்போ இல் அல் ஆன்றது வந்து என்ன சார் அப்படின்னா, எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை இடைநிலை, எதிர்மறை இடைநிலை. அப்போ இது தப்பு. தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் ஆ உம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க? பொருந்தாத இணையை தேர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான், பொருந்தாததாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், 29th க்வெஸ்சன், கார்காலம் எந்த திணைக்குரிய பெரும்பொழுதுன்னு கேட்டிருக்கான். பாருங்க, எந்த திணைக்குரிய பெரும்பொழுது, எது எதுலாம் சார் பெரும்பொழுது அப்படின்னா, இளவேனில், இளவேனில் ஒரு நிமிஷம், இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இதெல்லாம தான் என்ன சார் பெரும்பொழுதுகள். ஆறு பெரும்பொழுதுகள், இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி. இதில் ஐந்திணைக்கு கேட்குறாங்க. ஐந்திணை என்னென்னது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு கேட்குறாங்க. சரிங்களா? குறிஞ்சிக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, குளிர்காலமோ முன்பனியும், குளிர்காலமோ முன்பனியும். இது நம்ம நல்லா ஃபீல் பண்ணலாம். எங்கே சார்னா, மலைப்பிரதேசங்கள்லாம் போயிட்டுன்னா அங்கே ஒரே குளிராக இருக்குமா, ஒரே பனியாக இருக்குமா. அப்போ குளிர்காலமும் முன்மணியும் எங்கே? குறிஞ்சி. ஏன்னா குறிஞ்சி என்னதான், மலையும் மலை சார்ந்த இடமும் தான். முல்லையை பொறுத்த வரைக்கும் காட்டில் நிறைய மழை பெய்யும் இல்லையா. மரம் நிறைய வளர்த்தா மழை நிறைய பெய்யும்னு படிப்போம்னா, அப்போ காட்டில் மரம் அதிகமாக இருக்குமா. அப்போ முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் கார்காலம். மருதத்துக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆறு பெரும்பொழுதுமே வருது. நெய்தலுக்கும் இந்த ஆறு பெரும்பொழுதுமே வருது. பாலைக்கு மட்டும் என்ன சார் வருதுன்னா, இளவேனிலும் முதுவேனிலும் பின்பணியும் வருது. சரிங்களா? பின்பணி. இப்போ இதுக்கான சிறுபொழுது என்ன சார்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன சார், மலை மேலே, அதாவது மலைவாழ் மக்கள் தலைவன் தலைவி அப்படின்னு படிப்போம்னா, தலைவன் தலைவி எப்போவுமே எப்போ தான் சந்தித்து பேசுகிறாங்க, நைட்டு 12 தான் சந்தித்து பேசுகிறாங்க. அதுக்கு பேர் என்ன சார்னு கேட்டோன்னா, அதுக்கு பேர் யாமம் இல்லைங்களா. அதுக்கு பேர் என்னது? யாமம், இரவு 12. சரிங்களா? முல்லை நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, இது மாலை. மாலையில் தான் நிறைய மழை பெய்யும். சாயந்தர நேரத்தில், காலையிலேருந்து நல்லா தான் இருக்கும், சாயந்தரமான திடீர்னு மழை பெய்யும் இல்லையா, அது முல்லை நிலத்தில். அடுத்து மருதத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ சார்னா, வழக்கமாக வயலுக்கு தண்ணி பாச போகிறவங்க எப்போ சார் போவாங்க, விடியற் காலையில் போவாங்களா. விடியற் காலைக்கு என்ன சார் பேர் அப்படின்னா, வைகறைன்னு பேர், வைகறைன்னு பேர். நெய்தலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, போனவங்க ரிட்டர்ன் வந்து ஈவினிங்கில் வருவாங்க, இல்லை ஈவினிங் தான் மீன் பிடிக்க போவாங்க கடலுக்கு, இந்த மாதிரி நிறையும். இல்லைனா நம்ம யோசிக்கலாம், பீச்சுக்கு எப்போ போவோம், ஈவினிங் டைமில் தானே போய் பீச்சில் வருவோம். அப்போ நெய்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடு, ஏற்பாடுனா சாயந்தர வேலை, ஏற்பாடுனா சாயந்தர வேலை. பாளையை பொறுத்த வரைக்கும் ஒரே வெயிலாக இருக்கும், அது எப்போ சார்னா, நண்பகல், நண்பகல். சரிங்களா? இதுதான் ஆறு பெரும்பொழுது. ஐந்திணைகளுக்குரிய பெரும்பொழுது இங்கே இருக்குது. யாமம் அதாவது சிறுபொழுது அங்கே இருக்குது. இங்கே என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க, கார்காலம் எந்த திணைக்குரிய பெரும்பொழுது. கார்காலம் எதுக்கு சார், முல்லை வந்து முல்லைக்குரியது தான் கார்காலம் இல்லையா. அப்போ ஆன்சர் ஏ, முல்லை. அப்படி சொல்லலாமா? தப்பு. ஒரே நிமிஷம், இப்படி தான் நம்ம எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுறோன்னே, நல்லா யோசி. கார்காலத்துக்கு முல்லை, முல்லைக்கு கார்காலம் ஓகே தான்,
ஆனால் அந்த மருதமுக்கும் நெய்தலுக்கும் ஆறு பெரும் பொழுதுமே இருக்கே, அதுலேயுமே கார்காலம் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா முல்லை மருதம் நெய்தலுக்கு வரும். முல்லை மருதம் நெய்தல் இங்கே இருக்க பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அவசரப்பட்டு இப்போ நம்ம அழைச்சி போட்டுட்டோம், எக்ஸாமில் இந்த மாதிரி போட முடியுமா, கொஞ்சம் பார்த்து போடுங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள் 30வது க்வெஸ்சன். இது வந்து கம்பராமாயண பாடல் இல்லையா, கம்பராமாயண ராமாயணம், கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் இருக்கும் இல்லையா. கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு ஒரு 6 காண்டம் இருக்குது. அதில் முதல் காண்டமே பாலகாண்டம் தான். அதில் என்ன சார் பேசுகிறாங்கன்னா அந்த நாட்டுடைய வளத்தை பற்றி பேசுகிறாங்க, அயோத்தியோடைய வளத்தை பற்றி பேசுகிறாங்க பாலகாண்டத்தில். பாருங்கள் எப்படி இருக்குமா அந்த நாடு அப்படின்னா, வன்மை இல்லையோர் வறுமையின்மையால். வன்மைனா என்ன சார் அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். வன்மைனா என்னன்னு அர்த்தம், கொடைன்னு அர்த்தம். வன்மையின்மையோர் வறுமையின்மையால் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வறுமையே இல்லையா, அப்புறம் எங்கே போய் நீ யாருக்கு கொடை கொடுக்க போற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால், திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால் இல்லையா. திண்மை இல்லையோர், திண்மை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உடல் வலிமை, உடல் வலிமை. செருணர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா பகைவர்னு அர்த்தம், பகைவர். நமக்கு பகைவர்னே ஒருத்தர் இல்லைன்னா நம்மளுடைய உடல் வலிமையை யாருக்கிட்ட போய் நீ காட்ட போற, யாருக்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அதிகபட்சமா எங்க நம்ம உடல் வலிமையை காட்டுவோம், ஏதாவது பெண்ணை திருமணம் பண்ணணும்னா கல்லை தூக்குறது, காலை அடக்கிறது, அந்த இடத்துல அப்படி எதனா காட்டி கல்யாணம் பண்ணலாமே தவிர மற்றபடி எந்த பகையவர்கிட்டையும் நீ போய் சண்டை போகிறது கிடையாது இல்லையா. பாரதி சொன்னார் பாரு அப்படிதான், கண்ணியின் கடைக்கண் பார்வையை கண்டு விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகும் சொல்லணும், ஒரு மலையே பேர்த்து அந்த பக்கம் வச்சிடலாம்னு சொல்லுவாங்கண்ணே. இந்த மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு, பெண்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இது இருக்கும், மற்றபடி பகைவர்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்து பாருங்க, ஓ இதுக்கு ஆன்சரே சொல்லியா, சொல்லட்டோமா. 30க்கு வந்து திண்மை, திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால், திண்மை இல்லையோர் சிறுநரின்மையால் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து 31வது க்வெஸ்சன், குழை அணியும் இடம் தேர்க. குழை எங்கே அணியும் அப்படின்னா பிள்ளைத்தமிழ் இருக்கு இல்லையா, குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு அரசனையோ இல்லை இறைவனையோ என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தையாக பாவித்து அவங்களுக்காக பிள்ளை பருவம் 10 பருவத்தில் பாடுவாங்க. இதில் யாருக்கு மட்டும் பாட முடியாது சார் அப்படின்னா சிவனுக்கு மட்டும் பாட முடியாது, ஏன்னா ஆதி அந்தம் இல்லாத சிவனுக்கு வந்து என்ன பண்ண முடியாதா, பிள்ளைத்தமிழ் பாட முடியாது. இதில் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபரால் பாடப்பட்டிருக்கு, அங்கே தான் இந்த பாடல் வரி வருது. முத்து குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் யாருக்குன்னா முருகருக்கு பாடியிருக்காங்க இல்லையா பிள்ளைத்தமிழ். யார் சார் பாடுறா அப்படின்னா குமரகுருபரர் பாடியிருக்கார், குமர குருபரர் குருபரர் பாடியிருக்காரு. பாருங்க நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான் செங்கீரை பருவத்தில் இல்லையா. ஃபஸ்ட் என்னது, காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலின்னு ஒரு 7 பருவம் இருக்கும். சிற்றில் சிறுபறை சிறுதேர்னு ஆண்களுக்கும், கழங்கு அம்மானை உசல் பெண்களுக்கும் இருக்கும். இதில் சிங்கீரைன்ற கூடிய 2வது பருவத்தை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இல்லையா. அந்த பருவத்தில் செம்பு நடிச்சிரு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட அப்படின்னு ஒரு பாடல் ஒரு ஞாபகம் இருக்கா, செம்பு நடிச்சிரு கிண்கிணியோடு சிலம்பு கலந்தாட. கிண்கிணியும் சிலம்பும் எங்கே சார் அணிகிறாங்க அப்படின்னா காலில் அணியக்கூடியது ஒன்று. நமக்கு என்ன கேட்குறான், குழை கேட்குறான், அதுக்கான வரி என்ன சார் அப்படின்னா கம்பி விதம்பொதி குண்டலமுங்குழை காது மசைந்தாட அப்படின்னு ஒன்று வரும். கம்பி விதம்பொதி குண்டலமுங்குழை காது மசைந்தாட. அப்போ குண்டலமும் குழையும் எங்கே சார் அப்படின்னா காதில் சரியா. அப்போ பாருங்கள் காலில் என்ன சொன்னோம், சிலம்பும் கிண்கிணியும், சிலம்பும் கிண்கிணியும் வந்து காலில், இடையில் என்ன சார் அப்படின்னா அரைஞான் கயிறு, அரைஞான் அரைஞான் கயிறும், நெற்றியில் வந்து என்ன சுட்டி, நெத்தி சுட்டி இருக்கு இல்லையா அதுவும், காதில் தான் என்ன இது அணிகிறாங்களாம் குண்டலமும் குழையும். கம்பி விதம்பொதி குண்டலமும் குழை காது மசைந்தாட அப்படின்னு பார்க்குறோன்னே அது வந்து இதில்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில். யார் சார் பாடியிருக்கா, குமரகுருபரர் பாடியிருக்கா சரியா. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா, இதுக்கே சொல்லணுமா, காதில், ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா.
அடுத்து 32வது க்வெஸ்சன், உடன்பட்டு கூறும் விடை எதுன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு விடை எத்தனை வகைப்படும் சார் அப்படின்னா, விடை வந்து ஒரு 8 வகைப்படும் இல்லையா. நேர்விடை, மறைவிடை, ஏவல் விடை, உருவது கூறல் விடை, உற்றதுரைத்தல் விடை, சுட்டு விடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் சுட்டு விடை என்ன சார் அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யார்கிட்ட போய் கடைத்தெரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுவும் வலப்பக்கம் இருக்குன்னு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்களா. அப்போ இது வந்து சுட்டு விடை, சரியா. அடுத்து மறை விடை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, கடைக்கு போயிட்டு வரையா அப்படின்னு கேட்கும்போது என்னால் போக முடியாது, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது என்னது, மறுத்து பேசுறது மறை விடை அப்படின்னு சொல்கிறோமா. கடைக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், போவேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்போது அவன் நேராகவே சொல்கிறான், நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறான். அப்போ இது வந்து நேர் விடை. உருவது குரல் விடை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நீ விளையாடலையா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு பையனை பார்த்தோன்னா நீ விளையாடலையா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், நான் விளையாடலன்னு சொல்லாமல் அவன் என்ன பதில் சொல்கிறான், கால் வலிக்கும்னு சொல்கிறான். அப்போ உருவது குரல் விடை பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே சொன்னால் அது உருவது குரல் விடை. உடன்பட்டு கூறும் விடை என்ன சார் அப்படின்னு கேட்டால், உடன்பட்டு கூறும் விடை வந்து நேர்விடை இல்லையா. நேராகவே கடைக்கு போவேன்னு கேட்கும்போது போவேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், அடுத்து 33வது க்வெஸ்சன், இவன் காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன் யாரு தெரில, சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு பரிசாக வழங்கியவன், குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை எண்ணாமல் கொடுப்பவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது எல்லாமே யாரை பற்றி பேசுதுன்னா, கடையீடு வள்ளல்களை பற்றி பேசுது. 7 பேர் கடையீடு வள்ளல் இருக்கான, யார் யார், பேகன், பாரி, ஓரி, காரி, அதியமான் 2, 4, 5 வந்துருச்சா, அதியமானும் நல்லி ஆய் இல்லையா, நல்லி ஆய் ஓகேவா. இதில் இவன் காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன் அப்படின்னா, மக்களுக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் வந்து யாருன்னு கேட்டால் நல்லி இல்லையா, நல்லி. சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு நாடு வழங்கியவன் யார் சார்னு கேட்டால், வல்வில் ஓரி இல்லையா, வல்வில் ஓரி. குதிரைகளையும், அதாவது குதிரைன்னு கொடுக்காம புறவின்னு கொடுத்துருப்பாங்க. புறவினா என்னதான், குதிரை தான், புறவினாலும் வயமானாலும் குதிரை தான் ஓகேவா. புறவியையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவலருக்கு இல்லை எண்ணாமல் கொடுப்பவன் வந்து யார்னா, மலையமான் திருமுடிக்காரி. இதில் தான் நம்ம படிச்சிருப்போமா, என்ன சார் படித்தோம் அப்படின்னா, பேகன் வந்து யார் சார் அப்படின்னா, மயிலுக்கு போர்வை ஈந்தவன். பாரி யார் சார் அப்படின்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி அப்படின்னு படிப்பண்ண, முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி. ஓரி யார் சார் அப்படின்னு கேட்கும்போது, ஓரி தான் என்ன சொன்னோம், இந்த சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு நாடு வழங்கியவன் ஓரி. காரி வந்து யார் சார் அப்படின்னா, குதிரைகளை புறவிகளை கொடுத்தவன் வந்து மலையமான் திருமுடிக்காரி. அதியமான் பற்றி நமக்கு தான் தெரியும்னா, அவ்வைக்கு நெல்லிக்கனி ஈந்தவன் வந்து அதியமான், நம்மளுடைய தகடூர் தருமபுரியை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நல்லி அப்படின்றது வந்து என்ன சார் அப்படின்னா, நல்லி வந்து இவன் காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன் தான் நல்லியா, காலம் தவறாமல் பெய்யும் மழை போன்றவன் நல்லி. ஆய் வந்து என்ன சார் அப்படின்னா, நீலவண்ண மணிக்கல்ல இறைவனுக்கு கொடுத்தவன், நீலவண்ண மணிக்கல்ல இறைவனுக்கு கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணும் பாருங்க, நல்லி ஓரி காரி எங்க இருக்காங்க பாருங்க, நல்லி ஓரி காரி இங்க ஆப்ஷன் 7 இருக்காங்க பாருங்க, ஒரே நிமிஷம், ஆப்ஷன் 7 கரெக்ட், நல்லி ஓரி காரி கரெக்டா ஓகே. அடுத்து பார்க்கலாமா, 34வது க்வெஸ்சன், கீழ்காண்பனவற்றுள் தனிமொழி எதுன்னு கேட்கிறான். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது வந்து தனிமொழி அப்படின்னு சொல்கிறான். ஆப்ஷன் பாருங்கள், கண்ணன் படித்தான், நேற்று மழை பெய்தது அதனால் வெள்ளம் வந்தது, நேற்று மழை பெய்ததால் வெள்ளம் வந்தது இப்படின்னு கொடுத்துருக்கான். ஒரு சொல்லுன்னு நம்ம பார்த்துட்டோம், ஒரு சொல்லுன்னா இங்கே ஒரே ஒரு சொல்லு என்னதான் இருக்குது, கண்ணன்றது மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிச்சுக்கலாம், ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ தனிமொழி அப்படின்றது வந்து கண்ணன் தான். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி. இப்போ கண்ணன் படித்தான் அப்படின்றது என்னவா இருக்கும் சார் அப்படின்னா, இது தொடர் மொழியாக இருக்கும் இல்லையா, தொடர் மொழியாக இருக்கும்.
இப்போ நம்ம இதை வச்சு இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். இப்போ இதுவும் வராது, ஏன்னா இது ஒரு சொல் கிடையாது, இது ஒரு செய்யுள் வரி இல்லையா, இது வந்து ஒரு வாக்கியம். அப்போ இதுவும் இருக்க வாய்ப்பில், இதுவும் இருக்க வாய்ப்பில் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 35வது க்வெஸ்சன், வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சுற்றொடர்களிலேயே இது அமையும் அப்படின்னு சொன்னால் எது சார் அப்படின்னா, வினைத்தொகை இல்லையா. இதை திரும்ப திரும்ப நம்ம க்வெஸ்சன்லேயே கேட்குறாங்க, வினைத்தொகை வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சுற்றொடர்களிலேயே இது அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வேற்றுமை தொகை இதுக்கு வருமா சார்னா, இதுக்கு வராது. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே வேற்றுமை தொகைக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், மதுரை சென்றார் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மதுரைக்கு சென்றார், மதுரைக்கு சென்றார்னு எடுத்துக்கலாம். கூன்றது என்னப்பா, எந்த வேற்றுமை உறுப்பு, ஐ ஆள் கு இன் அது கண்ணுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே, இது வந்து 2, 3, 4, 5, 6, 7. அப்போ கூன்றது எத்தனை வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போ இது வேற்றுமை தொகைன்னு இது எடுத்துக்கலாம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வினைத்தொகையில் என்னென்ன சார் வரும் அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, வீசு காற்று அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, வீசு காற்று. இது என்ன சொல்லலாம், இல்லை வீசும் காற்று, வீசு காற்றுன்றது முக்காலத்தையும் உணர்த்துச்சுன்னா அது வினைத்தொகைன்னு நம்ம ஒரு டைம் படிச்சிருக்கோம். முக்காலத்தை இது எப்படி உணர்த்துதுன்னு பாருங்கள், வீசிய காற்று, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று இப்படின்னு முக்காலத்தையும் இது உணர்த்துது. அப்போ வினைத்தொகையில் எடுத்துக்கலாம். வேற என்ன சார் எக்ஸாம்பிள்னா, கொள்கலிறு, கொள் களிறு, களிறுனா ஏனைன்னு அர்த்தம் இல்லையா. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறுன்னு வினைத்தொகை மூணுக்குமே எடுத்துக்கலாம். அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படின்னா, மார்கழி திங்கள், மார்கழி திங்கள், இன்னொன்று வந்து சாரை பாம்பு இல்லையா, சாரை பாம்பு. அன்மொழி தொகைக்கு என்ன சார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார். இன்னொன்று என்னது, முறுக்கு மீசை வந்தார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு இருக்குமா. இது என்ன, இதுக்கு என்ன அர்த்தம், சிவப்பு சட்டை பேசுகிறார்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசுகிறார்ன்னு அர்த்தம், முறுக்கு மீசை வந்தார்னா முறுக்கு மீசை உடையவர் வந்தார்னு அர்த்தம் இல்லையா. இது வந்து அன்மொழி தொகைக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, வினைத்தொகை தான் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 36வது க்வெஸ்சன், தயிர் குடம் இலக்கண குறிப்பு தருக, தயிர் குடம் இலக்கண குறிப்பு, தானிய வாகு பெயரானால் இது தானியமே கிடையாது. அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். 3ஆம் வேற்றுமை உருவானா ஐ ஆள், ஆள்னு வரணும், தயிரால் ஆகிய குடம்னா தயிரால் எப்படி குடம் செய்ய முடியும், அப்போ ஆள்னு ஒன்று வராது, 3ஆம் வேற்றுமையும் கிடையாது. இப்போ 3ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்க தொகையும் கிடையாது. அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, தயிர் குடம் அப்படின்றத தயிரை உடைய குடம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, தயிரை உடைய குடம் அப்படின்னு சொல்லலாம், குடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரை ஐ இங்கே வந்திருக்கு, ஐ எத்தனாம் வேற்றுமை உறுப்பு சார், 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இது வந்து தயிரை கொண்டிருக்கு, தயிரை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குடம் அப்படின்றதால இங்கே பயன் இருக்கு இல்லையா. அப்போது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சும் பயனும் சேர்த்து வந்துச்சுன்னா அது 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையும் நமக்கு தெரியும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையும் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 37வது க்வெஸ்சன், கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. கு அழகிரிசாமி, ராஜநாராயணன், ஜெயபிரகாசம், வேலராமமூர்த்தி, இவங்க 4 பேருமே கரிசல் இலக்கியத்தை சேர்ந்தவங்க தான், கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவங்க தான். இதில் அழகிரிசாமி வந்து கரிசல் மண்ணின் படைப்பாளின்னு அழைக்கப்படுறார், கரிசல் மண்ணின், கரிசல் மண்ணின் படைப்பாளி இல்லையா, படைப்பாளின்னு அழைக்கப்படுறாரு. ராஜநாராயணன் தான் என்னன்னு அழைக்கப்படுறாரு, ராஜநாராயணன் வந்து நிலை நிறுத்தியவர்னு அழைக்கப்படுறாரு கரெக்டு. அப்போ இவங்க ரெண்டு பேர் யார் சார் அப்படின்னா, கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவங்க, கரிசல் இலக்கிய பரம்பரையை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, கரிசல் இலக்கியம் எதை சார் பாடும் அப்படின்னா, கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா சொன்னா, கோவில்பட்டி, கோவில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை பற்றி பாடக்கூடியதான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி,
ராஜநாராயணன் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்து 38வது க்வெஸ்சன் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. எச்சே கிரிட்டனார் கிறித்துவ கம்பர் என போற்றப்படுகிறார். கரெக்டா சார் அப்படின்னா கரெக்டு தான், எச்சே கிரிட்டன பிள்ளை. ரட்சண்ய யாத்திரிகம் ஒரு பெரும் உவமை காப்பியம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது உவமை கிடையாது, இது உருவக காப்பியம், உருவக காப்பியம். அதுவும் இல்லாமல் இந்த ரட்சண்ய யாத்திரிகத்தில் மொத்தம் எத்தனை பாடல் சார் இருக்குன்னா 3766 பாடல்கள் இருக்குது. எதை தழுவி எழுதப்பட்ட பாடல் அப்படின்னா, ஜான் பன்னியன், ஜான் பன்னியன் அப்படின்றவர் ஒரு நூல் எழுதியிருந்தார். அந்த நூல் போல் நூல் பேர் என்ன அப்படின்னா, பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ், பில்கிரிம்ஸ் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த ரட்சணிய யாத்திரிகம். ஓகேவா, அப்போ இது தப்பு. எது மட்டும்தான் சரி, கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. இங்கே இருக்க பாருங்கள், ஆப்ஷன் பியில் கூற்று ஒன்று மட்டும் சரி. ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் 39வது க்வெஸ்சன் பாருங்கள். கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படின்னு ஒரு பாடல் வரி, செய்யுள் வரியை கொடுத்துருக்காங்க. இது இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறான். சரியா, இது நம்ம ஸ்கூல் புக்கில் முன்தோன்றிய மூத்த குடி, முன்தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பாடல் சார் அப்படின்னா, இது அகநானூறு பாடல் இல்லையா. இது அகநானூறு பாடல், எதை சார் சிறப்பித்து பாடுது அப்படின்னா, திருச்சி உறையூரை சிறப்பித்து பாடுது. திருச்சி உறையூர், உறையூரை சிறப்பித்து பாடுது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் 40வது க்வெஸ்சன். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, என்ன எதில் வர பாடல் இது? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அந்த பாடல் தான் இல்லை. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் அப்படின்னா, கத்தும் குயில் ஓசை பாரதியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள வழுவு அமைதி என்ன சார்னு கேட்குறான். வழுவு அமைதி என்னன்னு கேட்குறான். நல்லா பாரு, திணை வழுவு அமைதியா, பால் வழுவு அமைதியா, இட வழுவு அமைதியா, மரபு வழுவு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வழுனா என்ன, வழானா என்ன, வழுவு அமைதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வழு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, தப்புன்னு அர்த்தம், பிழைன்னு அர்த்தம். பிழை இருக்குது அதில், வழு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வழா அப்படின்னா அதில் பிழை இல்லை, சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே இல்லாமல் வழுவு அமைதினா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. வழுவு அமைதி அப்படின்றது பிழை இருக்குதான் ஆனால் சரி, இந்த இடத்துல யூஸ் பண்ணால் அது சரி, பிழை இருக்குதான் ஆனால் இதை யூஸ் பண்ணால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தும் குயிலோசை என்ன சார் இதில் பிழை இருக்குது அப்படின்னா, குயில் கத்துதுன்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தானே அப்படின்னு கேட்கலாம். குயில் கத்தாது, குயில் என்ன தான் பண்ணும், குயில் கூவை தான் செய்யும். அப்போ இங்கே கத்தும் குயிலோசைன்னு வந்திருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல இது வழுவு அமைதி தான். என்ன வழுவு அமைதி சார் அப்படின்னா, மரபு வழுவு அமைதி இல்லையா, மரபு வழுவு அமைதி. திணை வழுவு அமைதி இல்லை, பால் இல்லை, ஆண்பால் பெண்பால் நீங்கள் வேறுபடலை, இட வழுவு அமைதி இல்லை, மரபு வழுவு அமைதி தான் என்ன சார் கரெக்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்து 41வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒற்றுப்பிழையற்ற தொடரை தேர்க. சரிங்களா, பாருங்கள் ஆப்ஷன் ஏல, காதிற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா. இப்படி படித்தா ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லான மாதிரி நமக்கு தெரியல. அப்போ யோசிக்கலாம், காதிற்கு சாரி காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா, இக்கு போட்டு எழுதுனாதான் சரி அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த மாதிரி ஏன்னா கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். காகத்திற்கு காது உண்டா, ஓகே இங்கே இருக்குது, அதற்கு காது கேட்குமா, இங்கே இக்கு வரலையே, அப்போ இது இல்லை இல்லைங்களா, இதுவும் இல்லை, இங்கவே இக்கு வரல, அப்போ இது இல்லை. இங்கே பாருங்கள், காகத்திற்கு இருக்குது, காது உண்டா அதற்கு காது கேட்குமானா இருக்குது, அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டு. நாற்பத்தி ரெண்டாவது பாருங்கள், ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான், குழை குண்டலம் குண்டலமும் குழை அப்படின்னு படித்தோமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், குண்டலமும் குழைகாதும் இலக்கண குறிப்பறிக அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த இம்மை இம்மை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏல இரு பெயரொட்டு பண்பு தொகை இருக்குது, ஓமை தொகை இருக்குது, உம்மை தொகை இருக்குது, எண்ணுமை இருக்குது இல்லையா. இப்போது இதே இடத்துல மார்கழி திங்களோ இல்லை சாறை பாம்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று, பனை மரமோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அது இரு பெயரொட்டு பண்பு தொகை நம்ம எடுத்துருக்கலாம். இப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை கிடையாது இல்லைங்களா. ஓமை தொகையாக இருக்குமா சார்னா, அந்த இடத்துல ஒரு தேன்மொழி அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். தேன்மொழி இதை எப்படி சார் எழுதலாம்,
தேன் போன்ற மொழின்னு எழுதலாம். அப்படி போன்ற அப்படின்றது போல புறைய ஒப்ப உருழ இதெல்லாம் மறைஞ்சு வந்துச்சு, இல்லை இந்த போன்ற அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அது வந்து உவமை தொகையாக இருக்கும். அந்த வார்த்தை இங்கே இல்லை, அப்போ உவமை தொகையும் இல்லை, உண்மை தொகையா சார், இம்மு தான் இருக்கே சார், அப்போ உண்மை தொகையா சார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இம்மு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா தான் அது என்னது, உண்மை தொகை. இப்போ அவள் அவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம், அவள் அவன் இருக்கு, இது என்ன சார், இதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லுங்க சார் அப்படின்னா இதுக்கு வந்து உண்மை தொகை தான், ஏன்னா அவளும் அவனும் இம்மு மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ உண்மை தொகைன்னு எடுத்துக்கலாம். இங்கே தான் இம்மு வெளிப்படையாகவே வந்துருச்சு, அப்போ இது என்னன்னு தான் எடுக்கணும், என் உண்மை தான் எடுக்கணும், ஆப்ஷன் டி என் உண்மை தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. 43rd க்வெஸ்சன், வறுமையும் சிறுமையும் தருவது எது அப்படின்னு கேட்குறான். இது வந்து 94th அதிகாரம் சூதுன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, சரியா, சிறுமை பல செய்து சீரழிக்கும் வறுமை, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூது வறுமை தருவது ஒன்று இல் அப்படின்றத அதுக்கு அர்த்தம் புரியுங்க. இங்க பாருங்க, சிறுமை பல செய்து, சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றிலும் சொல்றாங்க, வறுமை தருவது ஒன்று இல் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் 94th அதிகாரத்துல. சூதுன்னு ஒண்ணு, சிறுமை பல செய்து சீரழிக்கும், அதாவது நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய, நமக்கு புகழை கெடுக்கக்கூடிய சூதை தவிர வேற எதுவுமே இல்லை, வறுமை தரக்கூடியது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. வறுமை தருவது ஒன்றில், வறுமை தரக்கூடிய வேற எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதான், சூது தான். இங்க பாருங்க, கீழான செயல் இல்லையா, மது சூது புல்லென்னும் புனையினும் நட்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி சூது தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா. 44th க்வெஸ்சன், கீழ்காணும் புணர்ச்சி விதிகளுள் பண்பு பெயர் புணர்ச்சி அல்லாதது இதுன்னு கேட்குறான். பண்பு பெயர் புணர்ச்சி அல்லாதது இது, தன்னுற்று இரட்டல் இனமைகள் இஐ வழி எவ்வும் ஈறுபோதல் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கான். இதில் நமக்கு வேறுபாடு உடையது எது சார்ன்னு கேட்டால் சி தான் இல்லையா, இஐ வழி எவ்வும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சார் அப்படின்னா உடம்படு மெய்ப்புணர்ச்சிக்கு வரும், உடம்படு மெய்ப்புணர்ச்சிக்கு வரும், உணர்ச்சிக்கு வரும். அப்போ இதெல்லாம் கரெக்டாக சார், தன்னூற்று இரட்டல் இனமைகள் ஈறுபோதெல்லாம் பண்பு பயிற்சிக்கு தான் வருமானா, பண்பு பயிற்சிக்கு தான் வரும். அதை நம்ம படிச்சிருப்போம், ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீழல் அடியகரம் ஐயாதல் தன்னூற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமைகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே, இனமைகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே, ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீழல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமிகள் இணையமும் பண்பிற்கு இயல்பே. அப்போ இது இது எல்லாமே வரும், இது மட்டும்தான் வராது இல்லையா, ஏன்னா இது உடம்படு மெய்ப்புணர்ச்சி. ஓகேங்களா, அடுத்து 45th க்வெஸ்சன் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை காண்க தசம். 45th க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, தசம் என்பதன் பொருள் 100 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். தசம்னா நமக்கு தெரியும், தசவதாரம் அப்படின்னா தசம்னா 10 இல்லைங்களா, தசம்னா 10 அர்த்தம். ஆனால் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கான், 100 கொடுத்துருக்கான், 100 அப்படின்னா சதம்னு அர்த்தம், 100 அப்படின்னா சதம்னு அர்த்தம். அப்போ இது தப்பு இல்லைங்களா. சதவதானி என்று பாராட்டப்படுபவர் செய்குதம்பி பவுலர். சதவதானி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரே நேரத்தில் 100 விதமான வித்தியாசமான டாப்பிக்கு பதில் சொல்லணும், வித்தியாசமான செயல்களை செய்யணும். அப்படி ஒரே நேரத்தில் 100 விதமான செயல்களை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தான் சதவதானி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சதவதானி என்று பாராட்டப்படுபவர் செய்குதம்பி பவுலர் ஆமாவான்னு கேட்டால் ஆமாம் தான். எங்கே சார் அப்படின்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில், விக்டோரியா அரங்கத்தில் தான் என்ன பண்ணுறாரு, இதை நிகழ்த்தி முடிக்கிறாரு, விக்டோரியா அரங்கத்தில் தான் இதை நிகழ்த்தி முடிக்கிறாரு. ஓகே, அப்போ இது கரெக்டு. செய்குதம்பி பவுலர் கம்பராமாயணத்திற்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணமா சார்னு கேட்டால் கிடையாது, சீரா புராணத்துக்கு தான் உரை எழுதியிருப்பார், சீரா புராணம் தான் உரை எழுதியிருப்பார், கம்பராமாயணம் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. செய்குதம்பி பவுலர் கன்னியாகுமரி இடலாக்குடியை சேர்ந்தவரான்னு கேட்டால் ஆமாம், இடலாக்குடியை சேர்ந்தவர் தான் கன்னியாகுமரி. பாருங்கள், அப்போது 1 தப்பு, 2 சரி, 3 தவறு, 4 சரி. அப்போ 2, 4 சரி, ஆப்ஷன் பார்க்கலாமா. 2 மற்றும் 3 சரின்னு கொடுத்துருக்காங்க, இது கிடையாது, 1 மற்றும் 3 கிடையாது, 2 மற்றும் 4 சரி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 46, முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், இது என்ன பொருள்கோள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆற்று நீர் பொருட்கள், நிரல்நிறை பொருட்கள், கொண்டு குட்டு பொருட்கள், மொழிமாற்று பொருட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ. ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எப்படி ஒரு ஆற்று தண்ணி உருவாகி அருவியாக உருவாகி அது கடைசியில் போய் கடலில் கலக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு செயல் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க. நிரல்நிறை பொருட்கள் அப்படின்னா இது நமக்கு தெரியும், இதுக்கான குறள் என்ன சார் அப்படின்னா, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு படிச்சிருப்போமா. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, அப்போ நிரல்நிறை பொருட்கள் இல்லை. கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னா வேறு வேறு இருக்கிற இடத்துல எடுத்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்கணும். கொண்டு கூட்டு பொருட்களுக்கு என்னென்னா, குளத்து மேல் ஆழத்து மேலே குவலை, ஆழத்து மேலே குவலை, குளத்தில் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு, குளத்தில் வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. குளத்தில் வாளின் நெடிய குரங்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பாரு, ஆழத்து மேலே குவளையாக இருக்கும், ஆழமரத்து மேலே என்னதான் இருக்கும், குரங்கு தான் இருக்கும், குளத்தில் தான் குவளை மலர் இருக்கும். அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கணும், மாற்றி போட்டுக்கணும். இப்போ இது கொண்டு கூட்டு பொருட்கள், இது கொண்டு கூட்டு பொருட்கள் தானே, இதுவும் கிடையாது. மொழிமாற்று பொருட்களானால் இது மொழிமாற்று பொருட்களும் கிடையாது. என்ன தான் சார் ஆன்சர் அப்படின்னா, ஏ ஆற்று நீர் பொருட்கள் தான் இது சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 47th க்வெஸ்சன், தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தேவராட்டம் அப்படின்னா என்னென்னா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே வந்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் என்னவா, தேவராட்டமா. வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே வந்து ஆடுவாங்களாம். இந்த தேவராட்டத்தை யார் மட்டும்தான் சார் ஆடுவாங்க அப்படின்னா, ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க இல்லையா, ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. அதுவும் 8-13 பேர் ஆடுவாங்க, 8-13 பேர் ஆடுறாங்க. சடங்கு சம்மந்தமாக ஏதாவது திருவிழா சமயத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆட்டங்களை ஆடுறாங்க சடங்கு சார்பாக. சரி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. உரிய இசைக்கருவி என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. தவிலா, உரிமையா, நையாண்டியா, நையாண்டி மேலம் தப்புவா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இதுக்கு தெரியும் என்ன, தேவராட்டத்திற்கு வந்து தேவ துந்துப்பின்னு ஒன்று தானே சார் இசைப்பாங்க அப்படின்னா, உரிமைக்கு இன்னொரு பேர் தான் என்னவா, தேவ துந்துப்பியம், துந்துப்பியம். அப்போ ஆன்சர் என்னதான், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்து 48th க்வெஸ்சன், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் வந்து என்ன திணைன்னு கேட்குறாங்க. புறத்திணைகள் மொத்தம் 12 இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞ்சை, தும்பை, வாகை, பாடன், கைக்கிளை, பெருந்தனைன்னு ஒரு 12 இருக்குது. அதில் ஒரு 4 இங்கே கொடுத்துருக்காங்க, தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசன். வஞ்சித்திணை, வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு யார் சார் சண்டைக்கு போவா அப்படின்னா, பகை நாட்டு மேலே மண்ணாசை கொண்டவன், மண்ணாசை கொண்ட அரசன் பகை நாட்டு மேலே வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு போவான். அப்போ இது கிடையாது அப்படி, வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு வரவனை எதிர்த்து சண்டை போடுவான், தன் நாட்டுக்காகிறதுக்காக சண்டை போடுறவன் காஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு சண்டை போடுவான். அப்போ காஞ்சி திணை தான் என்னது, எதிர்த்து சண்டை போடுவன், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை கரெக்டு. நொச்சி திணை என்ன சார் அப்படின்னா, கோட்டையை, நம்ம கோட்டையை கைப்பற்ற வந்திருப்பாங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக சண்டை போடுவோம், அது நொச்சி திணை. மாற்றரசன் கோட்டையை கைப்பற்ற வர்றது என்ன சார் அப்படின்னா, உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கைப்பற்ற வர்றது உழிஞ்சை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. 49 பாருங்கள், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்குறான். அணி, சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்களா. சொல் பின்வரும் நிலையணினா என்ன சார் அப்படின்னா, ஒரே சொல்லு திரும்ப திரும்ப வரும் ஆனால் வேற பொருள் இருக்கும். அப்போ அது என்ன அணி சார்னா, சொல் பின்வரும் நிலையணி. இன்னொன்று பாருங்க, பொருள் பின்வரும் நிலையணி, வேற வேற சொற்கள் இருக்கும் ஆனால் ஒரே பொருளை கொடுத்துச்சுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா, ஒரே சொல்லு ஒரே பொருளை திரும்ப திரும்ப வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணுச்சுன்னா அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பெரிது மொழிதல் அணி நமக்கு தெரியும், கடலோட கால்வல் நடந்து கடலோடும் நாவாயும் ஓட நிலத்து அப்படின்னு படிச்சிருப்போம். அடுத்து பீலிபைஸ் ஆகாடும் அச்சிரும பண்ட சாலமிகு பெயின் அப்படின்னு படிச்சிருப்போம், அதெல்லாம் இல்லை. அப்போ சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, இது ரெண்டுமே இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ பொருள் என்ற சொல்லு திரும்ப திரும்ப வந்திருக்கு, பொருளுக்கான அந்த பொருள் என்ற சொல்லுக்கான பொருளும் அதே பொருளில் தான் வந்திருக்கு. அப்போ இது என்ன அர்த்தம், ஒரு சொல் ஒரே பொருளை திரும்ப திரும்ப சொல்லிச்சுன்னா அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஆப்ஷன் சி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி தான் இதில் வந்திருக்கு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், 50th க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க, மலைவடுகடாம் 583 அடிகளை கொண்டது. ஆமாவா சார்னா ஆமாம் தான் கரெக்டு.
மலைபடுகடம் புலவராற்று படை என்றும் அழைக்கப்படுகிறது. இது புலவராற்று படைன்னு அழைக்கப்படலை, இது கூத்தராற்று படைன்னு அழைக்கப்படுது. கூத்தராற்று படை அப்படின்னு அழைக்கப்படுது. அப்போ இது தப்பு. இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு மலைபடுகடம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவாசைன்னா ஆமாம், ஏன்னா ஒரு கூத்தர் வந்து மன்னனை பாடி பரிசில் வாங்கிட்டான், இன்னொரு கூத்தருக்கு வந்து அவன் வந்து ஆற்றுப்படுத்துகிறான், வழிப்படுத்துகிறான். இந்த அரசன்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவன் சொல்லி அனுப்புறது இப்படி தான் சொல்லி அனுப்புகிறான். அந்த மலைச்சரிவை தாண்டி போனீங்க அப்படின்னா பாக்கம் எய்தி, சிலம்பின் பாக்கம் எய்தி அப்படின்னு சொல்லி மலைச்சரிவை தாண்டி போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் போய் நான் அண்ணனுடைய கூத்தன் அப்படின்னு சொன்னால் போதும், அதுக்கப்புறம் உன் வீட்டுக்குள்ளே நீ எப்படி போவே அதே மாதிரி போய்க்கலாம். உனக்கு வந்து என்ன சமைச்சு பரிமாறுவாங்க அப்படின்னா நெய்யில் வேக வச்ச மாமிசத்தையும் தினைச்சோரையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பரிமாறுவாங்க, அந்தளவுக்கு உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ இரடி பொம்மல் பெருகுவீர், பொம்மல் அப்படின்னா தினைச்சோறுன்னு அர்த்தம். பொம்மல் அப்படின்னா பொம்மல்னால் சோறு, இரடினா திணை இல்லையா, தினைச்சோறுன்னு அர்த்தம் இரடி பொம்மல்லாம். அப்போ இது கரெக்டு தான். நல்லிய கோடன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பெருங்கவசிகனாரால் ஏற்றப்பட்டது மலைபடுகடாம்னா நல்லிய கோடன் கிடையாது. யார்னா நன்னன் செய் நன்னன் இல்லையா, நன்னன் செய் நன்னன். ஓகே, அப்போ இதுவும் தப்பு. என்னென்ன தப்பு பாருங்க, அப்போ ரெண்டு தப்பு நாலு தப்பு. ஆன்சர் பார்க்கலாமா, ஒன்று ரெண்டு மற்றும் நாலு சரி, ஒன்று மூணு மற்றும் நாலு சரி, ஒன்று மற்றும் மூணு சரி, கரெக்ட். ரெண்டு நாலு தப்புன்னு சொன்னோமா, அப்போது ஒன்று மற்றும் மூணு சரி, ஆப்ஷன் சி தான் சரி. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் 51வது கொஸ்டின் பாருங்க. பாரதியை பற்றி நண்பர்கள் என்னும் நூலினை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. பாரதியை பற்றி நண்பர்கள் இல்லைங்களா. இப்போ ஆப்ஷன் ஏல பரளிசு நெல்லையப்பர் இருக்காரு, ரா ஆ பத்மநாபன், இளசை மணியன், எஸ் வைத்தீஸ்வரன். இது தொடர்ந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். நெல்லையப்பர் வந்து நமக்கு தெரியும், இவர் வந்து பாரதியை வந்து தன்னை பாரதியை வந்து இவரை தம்பியை ஏற்றுக்கிட்டார். அந்த மாதிரி தான் அவர் கடிதம் நிறைய எழுதியிருப்பார். ஆனால் அந்த கடிதத்தெல்லாம் யார் தொகுத்து நூலாக வெளியிட்டிருப்பா அப்படின்னா ரா பத்மநாபன் தான் வெளியிட்டிருப்பார். இதுக்கு இவர் தான் சரியான ஆன்சர். இளசை மணியன் வம்சமணி தீபிகை 2008 திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா, 52வது கொஸ்டின். அகநானூற்றில் வீரை வெளியின் தித்தத்தனார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாரு. அகநானூற்றில் இவர் பாடின ஒரே பாடல் தான் இருக்குது, ஒரு பாடல் தான் அவர் பாடியிருக்கார் இல்லைங்களா. அதுவுமே என்ன பாடல் அப்படின்னா பெருங்கடல், பெருங்கடல் முகந்த இருகிளை கொன்மு அப்படின்னு ஆரம்பிக்குது. என்ன பாடல், பெருங்கடல் முகந்த பெருங்கடல் முகந்த இருகிளை கொன்மு, இருகிளை கொன்முனா மேகம்னு அர்த்தம், கொன்முனா மேகம்னு அர்த்தம். என்ன பண்ணுதான் இந்த மேகம், கடல்லேருந்து நீரை கொண்டு போயிட்டு மழையாக பெய்தான். இதை எதுக்கு சார் ஓமையாக கூறியிருக்காங்க அப்படின்னா, தலைவன் இருக்கான், தலைவன்கிட்ட தலைவி என்ன சாரி தோழி என்ன பண்ணணும்னா தலைவி இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்லணும், ஆனால் நேராக சொல்லக்கூடாது. அதுக்காக இவன் என்ன பேசுகிறாளாம், மேகத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாளாம். அவ்வளோ பெரிய கடல் நீரை முகந்துக்கிட்ட போயிட்டாங்க, மேலே இருக்கிறையே வெறும் கருமேகமாக இருக்கிறையே, இப்படி ஓயாமல் சத்தத்தை போட்டுட்ருக்க, அது இல்லாமல் இந்த போரில் வாள் வீசும்போது வரக்கூடிய வெளிச்சம் மாதிரி வெளிச்சத்தை வெளியிட்ருக்கே, கடைசி வரைக்கும் நீ இப்படியே சத்தத்தை தான் போட்டுட்ருப்பியா, இல்லை இங்கே மட்டும்தான் மழையை கொடுப்பியா, இல்லை தலைவி வந்து திணைக்களத்தில் அதாவது அவங்க திணைக்களத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறாளாம், தட்டை வச்சு தட்டிக்கிட்டு கிளிகளை ஓட்டிக்கிட்டு இருக்காளே அங்கேயும் மழை பெய்யவியா அப்படின்னு கேட்குறாராம். அப்போ இதுக்கு அர்த்தம் தலைவன்கிட்ட அவள் என்ன சொல்ல வரானா, தலைவி வந்து திணைக்களத்தில் இருக்கிறா நீ அங்கே போவையா அப்படின்னு கேட்கறது தான் இதோடைய உள்ளுரையாக இருக்குது சரிங்களா. இந்த பாடல் வரி யார் எழுதுனதுன்னா வீரை வெளியன் தித்தத்தனார், சரியா, வீரை வெளியன் தித்தத்தனார். அகநானூற்றில் ஒரே ஒரு பாடல் தான் எழுதியிருக்காரு இவர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. ஏறுகோட்பறை குறிஞ்சி மணமுழவு முல்லை தொண்டகப்பறை மருதம் துடி பாலை, இது என்னென்னா பறையும் அதுக்கான திணையும் கேட்டிருக்காங்க சரியா. முல்லை நிலத்தில் தான் ஏறு அதிகமாக இது பண்ணுவாங்க, இல்லை ஏறு தழுவுதல் எங்கே சார் அப்படின்னா முல்லைக்களியில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஏறுகோட்பறை வந்து முல்லை திணை இல்லைங்களா. ஒரு நிமிஷம், ஏறுகோட்பறை வந்து முல்லை திணை. மணமுழவு எங்கே சார் அப்படின்னா நெல்லரிகிணை அப்படின்னு கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், ஏன்னா மருத நிலத்தில் நிறைய நெல் போடுவாங்களா, அதனால் நெல்லரிகிணையை அவங்க விட்டுட்டுருக்காங்க சரியா. நெல்லரிகிணை மணமுழவு எங்கே சார் அப்படின்னா மருதம்.
தொண்டகப்பறை எங்க சார் அப்படின்னா குறிஞ்சி. தொண்டகப்பறை எங்க? குறிஞ்சி. துடி அப்படின்ற பறை எங்க சார் அப்படின்னா பாலை நிலத்துல. இதுல நெய்தலுக்கு மட்டும் நம்ம பார்க்கணும் என்ன சார் அப்படின்னா மீன்கோட் பறையும் மீன்கோட் பறையும் நாவாய் பம்பையும் மீன்கோட் பறையும் நாவாய் பம்பையும் வந்து எதுக்கு சார் அப்படின்னா நெய்தல் நிலத்துக்கு. நெய்தல் நிலத்துக்கு ஓகேங்களா. இப்போ இதில் பார்க்கலாமா என்ன சொல்ல வராங்கன்னு. ஏறுகோட் பறை வந்து முல்லை நிலம். ஓகே, 2, 3, 1, 4 எங்க சார் இருக்கு? 2, 3, 1, 4 இங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 2, 3, 1, 4 2, 3, 1, 4 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஓகே, 54th கொஸ்டின். நேரொன்றிய ஆசிரியத்தலை எனப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி தலை பற்றி நம்ம பார்த்தோம். இயர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறையொன்றிய ஆசிரியர் தலைன்னு போன கிளாஸ்லேயும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். இப்போ இதோடைக்கு நேரொன்றிய ஆசிரியர் தலைக்கு மட்டும் நம்ம பார்ப்போம். காய்முன் நேரானா இல்லை, காய்முன் நிறையும் இல்லை, கனிமுன் நிறையும் இல்லை, மாமுன் நேர் தான் இது கரெக்ட் ஆன்சர். மாமுன் நேர்னா நேரொன்றிய ஆசிரியர் தலை இல்லைங்களா. விலமுன் நிறை அப்படின்னா நிறையொன்றிய ஆசிரியர் தலை. விலமுன் நிறைனா நிறையொன்றிய ஆசிரியர் தலை. நிறையொன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 55th கொஸ்டின் பாருங்க. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐம்பெரும் காப்பியம். இப்போ நம்ம சொல்கிறல ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது. இதெல்லாமே தொகுத்து இதெல்லாம் தான் சார் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தம் நூலில் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டால் மயிலைநாதர் தான். மயிலைநாதர் சிவஞான முனிவர் இல்லை, ஆறுமுகநாவலர் இல்லை, இளம்பூரணர் இல்லை சரிங்களா. யார் தான்? மயிலைநாதர் தான் ஓகேங்களா. ஐம்பெருங்காப்பியம் அதை வச்சு தான் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்குது. நீலாகேசி, சூளாமணி, யசோதர காவியம், உதயநகுமார காவியம், நாககுமார காவியம், ஐஞ்சிருங்காப்பியங்கள் இருக்கு ஓகேவா. அடுத்த கொஸ்டின் 56th கொஸ்டின் பாருங்க. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு கண்டிப்பாக இது வந்து ஒரு வெளிநாட்டு அறிஞர் தான் பாடியிருக்காரு. நம்ம நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இந்த வார்த்தையை சொல்லலை. அப்போ ஆப்ஷனை பார்ப்போம். ஷீல்ஸ் இது வந்து வெளிநாட்டு ஷூல்ஸோ ஷீல்ஸ் ஏதோ ஒன்று வெளிநாட்டு அறிஞராக இருக்கிறாரு. எஸ்கே கோவிந்தசாமி இவர் கிடையாது, கே வி சுப்பிரமணியனார் கிடையாது. இப்போ இவங்க ரெண்டு பேரில் ஃப்ரெட்ரிக்கா ஓன்ஸ் லீவிங்கா இல்லை ஷூல்ஸா அப்படின்றது பார்க்கும்போது தான் கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு பாட சொன்னது யாருன்னு கேட்டால் ஃப்ரெட்ரிக்கா தான். ஃப்ரெட்ரிக்கா ஓன்ஸ் லீவிங் தான். ஃப்ரெட்ரிக்கா ஓன்ஸ் லீவிங் தான் சரிங்களா. அடுத்து 57th கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமும். குறவஞ்சி நாடகம் அப்படின்னு நம்ம படிப்போம்னா அப்போ இது கரெக்டு. இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழிலினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சின்னு சொல்கிறாங்க கரெக்ட். அப்போ ரெண்டுமே சரிதான் இல்லைங்களா. ஆப்ஷனை பாருங்கள். இரண்டும் சரி, கூற்று ஒன்று மட்டும் சரி, கூற்று ரெண்டு மட்டும் சரி, இரண்டும் தவறுன்னு கொடுத்துருக்கான். இது ரெண்டுமே சரின்னு தான் நம்ம பார்த்தோம். ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்து 58th கொஸ்டின் இல்லைங்களா. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஃப்ரெஞ்சு அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருக்கலாம் யார் பாரதிதாசனா வாணிதாசனான்னு. ஏன்னா திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் இவரும் கிடையாது, கவிஞர் தமிழொழி இவரும் கிடையாது. ஒன்று பாரதிதாசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை வாணிதாசன், இதுக்குள்ளே தான் நமக்கு அந்த சந்தேகம் வரும். ஆனால் பாரதிதாசன் தான் புதுவையிலிருந்து புதுவை கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் பேர் வாங்கியிருக்காரு பாரதிதாசன். அப்போ பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை அவர் தான் ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தவர் யார் தான் சார்? பாவேந்தர் பாரதிதாசன் தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள். 59th கொஸ்டின். தொலைந்து போனவர்கள் என்னும் கவிதை கீழ்காணும் எந்த கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பால் வீதி, ஆலோபனை, சுற்றுவிரல், நேயர் விருப்பம், இது எல்லாமே யாருடைய நூல்கள் சார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நூல்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நூல்கள். உடனே இந்த அப்துல் ரஹ்மான்னு பார்த்தோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்?
மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்னா அது ஞாபகம் வரணும் பார்த்துக்கோங்க. இப்போ இது நாலுமே இவருடைய தான். இதில் எதை சார் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பாடல் வரிகளை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் சரியா. நான் என்பாய் அது நீ இல்லை, நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய், வெறும் நாடக வசனம் பேசுகிறாய். ஏன் என்பாய் அது கேள்வி இல்லை, ஏன் என்பாய் அது கேள்வி இல்லை, அந்த ஏன் என்ற ஒளியில் உனைத்தேடுன்னு சொல்கிறாரு. அந்த ஏன் என்ற ஒளியில் உனைத்தேடு, இது எங்கன்னா உன்னை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கா. அப்போ இது எதுலேருந்து சார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா சுட்டு விரல்லேருந்து எடுத்திருப்பாங்க. சுட்டி காட்டுறாங்க பாருங்கள், நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய், ஏன் என்பாய் அது கேள்வி இல்லை, அந்த ஏன் என்ற ஒளியில் உனைத்தேடு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இல்லைங்களா. அப்போ சுட்டு விரல் தான் இதுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவருடைய ஆலோபனை அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு, சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 60வது க்வெஸ்சன். நெடுநல் வாடை, நெடுநல் வாடை பாவகை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுநல் வாடை பாவகை தேர்க, இந்த நெடுநல் வாடை வந்து என்ன சார் அப்படின்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று, பத்து பாட்டு நூல்களில் ஒன்று. பாண்டியன் நெடுஞ்செழியன, பாண்டியன் நெடுஞ்செழியன பாட்டுடை தலைவனாக கொண்டு யார் பாடியிருக்கா, நக்கீரனார் பாடியிருக்காரு. பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரனார் பாடியிருக்காரு. இதனுடைய அடிகள் எவ்வளோ சார் அப்படின்னா 188 அடிகள் இருக்குது, இதில் 188 அடிகள் இருக்குது. இந்த நெடுநல் வாழையுடைய சிறப்பு என்ன சார், ஏன் சார் இதுக்கு நெடுநல் வாழை அப்படின்னு பேர் வரணும் அப்படின்னா தலைவிக்கு வந்து இது நெடுவாடையாக இருக்கான். தலைவிக்கு நெடுவாடை அப்படின்னா தலைவனை பிரிஞ்சு அவர் சோகத்தில் வாடிட்டு இருக்காளாம், அதனால் இது நெடுவாடை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவனுக்கு இது நல்வாடையாக இருக்கும், ஏன்னா பிரிஞ்சு போன தலைவன் வந்து என்ன பண்ணுறான், போர்க்களத்தில் வெற்றி அடைகிறான். அப்போ அவனுக்கு இது வந்து நல்வாடையாக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் இது நெடுநல் வாடைனே பேர் வருது. சரி சார், கொஸ்டினுக்கு வாங்க, எவ்வளோ நேரம் தான் கதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டினுக்கு வந்தனா என்ன, நெடுநல் வாடை பாவகை தேர்க அப்படின்னு பண்ணால் நம்ம சங்க இலக்கியம் வந்து எதால் பாடப்பட்டதுன்னு நம்ம படிச்சிருக்கோம், ஆசிரியப்பாவால் பாடப்பட்டதுன்னு படிச்சிருக்கோமா. அப்போது இது பத்து பாட்டில் ஒன்று, சங்க இலக்கியம்னா எட்டு தொகையும் பத்து பாட்டுந்தான் இல்லைங்களா. அப்போ இது வந்து ஆசிரிய பாவால் ஆனது சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 61வது க்வெஸ்சன். மேடையில் நன்றாக பேசினான், அடிக்கோடிட்ட சொல்லிற்கான தொடர் வகையை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இதை விட்டுருங்க, மேடையில் விட்டுருங்க, நன்றாக பேசினான் அதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். நன்றாக பேசினான்னு கரெக்டு, எங்கே பேசினான், நன்றாக பேசினான் எங்கே பேசினான். அப்போ இது எச்சு நிற்குது, நன்றாக பேசினான் எச்சு நிற்குதா, எச்சமாக நிற்குது. அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்கா பார்ப்போம். வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், வினையச்ச தொடர், உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற்றுமை தொடர் இல்லை, நம்ம தான் ஒவ்வொன்றுக்காக விலகம் கொடுக்குறோன்னே, வேற்றுமை தொடர் இல்லை. இடைச்சொடர், இடைச்சொற்றொடராக இருந்தால் இது மற்று பிறவாவோ, மற்று பிறவாவோ இல்லைன்னா மற்றொன்றுனோ இருக்கணும் இல்லையா. அப்படி இருந்துச்சுனா தான் அது வந்து இடைச்சொல் தொடராக இருக்கும். அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. வினை எச்சம் ஆல்ரெடி எச்சமாக தான் நிற்குதுன்னு சொன்னோம், அப்போ இது வினையச்ச தொடராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உரிச்சொல் தொடர்னா என்ன சார் அப்படின்னா சால சிறந்தது இல்லையா, சால சிறந்ததுன்னு வந்திருக்கணும். அப்போ உரிச்சொல் தொடரும் இல்லை, ஆன்சர் என்ன தான், ஆப்ஷன் சி தான் கரெக்டு, வினையச்ச தொடர் ஓகேங்களா. அடுத்து 62வது க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒன்று, தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோன்மணியம் கரெக்டாக சார்னா கரெக்ட். மனோன்மணியம் 1891 பேராசிரியர் சுந்தரனாரால் இயற்றப்பட்டது கரெக்ட். மனோன்மணியம் 20 அங்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. மனோன்மணியம் வந்து 5 அங்கங்களை கொண்டது, 20 கலங்களை கொண்டது, 20 கலங்களை கொண்டது தான் மனோன்மணியம். அப்போ இது தப்பு. கூற்று 1-2 மட்டும்தான் சரி இல்லையா, ஆப்ஷனை பாருங்க அனைத்தும் சரி, கூற்று 1 மட்டும் தவறு, 2 மட்டும் தவறு. நம்ம தான் கூற்று 1 தவறுன்னு படித்தோன்னே, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், கூற்று 1 மட்டும் ஆஹா ஒரே நிமிஷம் நல்லா பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கோம். 1 சரின்னு சொல்லிட்டோம், 2 சரின்னு சொல்லிட்டோம், 3 மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி, கூற்று 3 மட்டும் தவறு, கூற்று 3 மட்டும் தவறு சரிங்களா. அடுத்து 63வது க்வெஸ்சன் பாருங்கள். தவறானதை தேர்க.
யா ரா ழா ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும். ஈய இரு இழு அப்படின்னு படித்தோமா, அப்போ இது சரிதான் இல்லையா, வருந்தான். தனி குறியிலை எடுத்து ரகர ரகர ஒற்றுகள் வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வராது. ரகரத்தை எடுத்து ரகர வரிசை எழுத்துக்கள் வரும்னு கொடுத்துருக்கான், இது தப்பு. ஏன்னா ரகரத்தை எடுத்து ரகர வரிசையும் வராது, ரகரத்தை எடுத்து ரகர வரிசையும் வராது இல்லையா, இது ரெண்டுமே வராதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது இல்லை. லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் டகரமாக திரிவதுண்டு அப்படின்னு படிச்சிருக்கோம், இதுவும் சரிதான். அப்போ எது சார் தவறு அப்படின்னா, தவறானதை தேர்ந்தங்கன்னா ஆப்ஷன் சி தான் தவறு இல்லைங்களா. அடுத்து பாருங்க, 64வது குவெஸ்டின். நான்கடி வெண்பா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. களி வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பக்ருடை வெண்பா, குரல் வெண்பா, இப்படின்னு நிறைய வெண்பாக்கள் இருக்கு. அதில் களி வெண்பாவுக்கான அடி எவ்வளோ சார்னா 13 இருக்கலாம், 13க்கு மேலே இருக்கலாம், 13 அல்லது 13க்கு மேலே இருந்துச்சுன்னா களி வெண்பா. நேரிசை வெண்பானா 4 அடி, இன்னிசை வெண்பாலும் 4 அடி. அப்போ என்னதான் ஆப்ஷன் டி, பி மற்றும் சி தான். 4 லிருந்து 12 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்ன சார் அப்படின்னா பக்ருடை வெண்பா, பக்ருடை வெண்பா. 2 அடி இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், 2 அடி இருந்துச்சுன்னா குரல் வெண்பா, 2 அடி இருந்துச்சுன்னா குரல் வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்த குவஸ்டின் பாருங்க, 65வது குவஸ்டின். குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ குழிமாற்று நமக்கு உடனே நமக்கு தோணும், நம்ம படித்தது என்ன, தமிழ் தான் படிச்சுட்ருக்கோம், இலக்கியம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா இலக்கியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். இதிலே பாதி பேர் அவுட் ஆகிடுவோம். இலக்கியம் கிடையாது, புவியியலும் கிடையாது, வேளாண்மையும் கிடையாது. ஏன்னா குழி பாரு, வேளாண்மை குழி தோண்டி தானே நம்ம என்ன வைப்போம், செடி வைப்போம் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரும். வேளாண்மையும் கிடையாது. என்ன சார் அப்படின்னா கணிதம்னு அர்த்தம் சரியா, குழிமாற்று அப்படின்றது கணிதம் அர்த்தம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 66வது குவஸ்டின். கீழ்காணும் இணைகளுள் பொருந்தாததை தேர்க. புதுமை பித்தன், நெல்லை வட்டார தமிழ். அவன் நெல்லை வட்டார தமிழில் தான் புதுமை பித்தன் வந்து எல்லா நூல்களையுமே ஏற்றுறாரு, கரெக்டு. ஜெயகாந்தன் வந்து சென்னை வட்டார தமிழ், கரெக்டு. தி ஜானகிராமன் வந்து கோவை வட்டார தமிழா அப்படின்னு கேட்டால், இது கோவை வட்டார தமிழ் கிடையாது, இது தஞ்சை வட்டார தமிழ், இது தஞ்சை வட்டார தமிழ். அப்போ இது கிடையாது இல்லைங்களா. தோப்பில் முகமது மீரான் குமரி தமிழ், கரெக்டு. என்ன கேட்குறாங்க, கீழ்காணும் இணைகளில் பொருந்தாததை கேட்குறாங்க. அப்போ என்ன பொருந்தலை, ஜானகிராமன் தான் பொருந்தலை, ஆப்ஷன் சி தான் தப்பு ஓகேங்களா. அடுத்து வாங்க, 67வது குவஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தெய்வமணி மாலை என்னும் பாமாலை திருவருட்பாவின் 4ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது 4ஆம் திருமுறை கிடையாது, இது 5ஆம் திருமுறை இல்லைங்களா. அப்போ இது தப்பு. தெய்வமணி மாலை சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, இது கரெக்டு. மனுமுறைகண்ட வாசகம் என்பது வள்ளலாரின் உரைநடை நூல்களில் ஒன்று, கரெக்டு தான். ஜீவகாருண்ய ஒழுக்கமும், ஜீவகாருண்ய ஒழுக்கமும் மனுமுறைகண்ட வாசகமே உரைநடை நூல் தான், இதுவும் கரெக்டு தான். அப்போ என்னன்னா ஒன்று மட்டும் தவறு, மற்றதெல்லாம் சரி இல்லையா. பாருங்கள், அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கேன், தப்பு. கூற்று ஒன்று மட்டும் தவறு, ஓகே. இங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கூற்று ஒன்று மட்டும் தவறு, 2-3 சரி தான் சரிங்களா. அடுத்து 68வது குவஸ்டின் பாருங்கள். படிமம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த அந்த லெசனுடைய முதல் வரியே தான் கொடுத்துருப்பான். படிமம் என்பதன் பொருள் காட்சி அப்படின்னு கொடுத்துருப்பான். படிமம் என்பதன் பொருள் காட்சி அப்படின்னு கொடுத்துருவான். இதில் ஒரு செயல் வரியை கொடுத்து இந்த காட்சி வந்து படிமமாக்கப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். வெயிலுக்கும் மழைக்கும் சொரணையற்ற எருமை, வெயிலும் மழையும் சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எருமை என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் குளிச்சிட்ருக்கு, தண்ணியில் போய் மேந்துட்டுருக்கு, அதை தான் என்ன படுத்துறாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு படிமமாக வடிக்கிறாங்க, காட்சியை படிமமாக வடிக்கிறாங்க. வெயிலுக்கும் மழைக்கும் சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும், குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே படிமம் அப்படின்றது வந்து காட்சிப்படுத்துறதை பற்றி சொல்கிறது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 69 பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்கிறது தண்டி அலங்காரம், கரெக்டு. பிறனில் விளைவோர்
கிளையொடும் கெடுப என்பது கம்பராமாயணத்தின் பாவிகம். ரைட்டு, ரெண்டுமே சரிதான் சார். ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி. அடுத்து 70வது, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழர் மனித வாழ்வை அகம்புறம் என பிரித்தனர். ஆமாம், அக நூல்களும் உண்டு, புறநூல்களும் உண்டு. காதல், தலைவன், குடும்பம், தலைவி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அகம். புறம் அப்படின்றது வந்து வீரம், கொடை, இதெல்லாமே இதில் வருது, புறத்தில் வருது. ஆமாம், பிரித்தாங்க. குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ். ஆமாம், தமிழ் தான் பேசினாங்க. 2004 மே திங்களில் தமிழ் மொழியை செம்மொழியாக நடுவண் அரசு அறிவித்ததும் கொடுத்துருக்கார். 2004 கரெக்டு, ஆனால் மே கிடையாது இதில், அக்டோபரில். அப்போ இது தப்பு இல்லையா, செம்மொழி அறிவித்தது தப்பு. தமிழ்மொழி, தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் யார் சார்னு கேட்டால் மார்க்ஸ் முல்லர். ஓகே, இது கரெக்டு தான். இதுக்கு மட்டும் நம்ம பார்த்துப்போமா, 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கும் கன்னடமும், தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒரியா, 2014 ஒரியா. இதுதான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்ப்போமா, 1 சரி, 2 சரி, 3 மட்டும் தவறு, 4 சரி. 1, 2, 4 சரி, அங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி. 1, 2 மற்றும் 4 சரி, ஏன்னா 3 தப்பு. மே திங்கள் கொடுத்துருக்காங்களா, அப்போ அது தப்பு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 71வது கொஸ்டின், பூங்குழலி பொம்மை செய்தால் தொடர் வகை அறிக. பூங்குழலி பொம்மை செய்தால் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, தன்வினையா, பிறவினையா, செய்வினையா, செயற்பாட்டு வினையா அப்படின்னு கேட்குறா. அவள் வந்து ஒரு வினையை செய்கிறா, ஒரு வினையை செய்கிறதால அது என்னது, செய்வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இதுவே பொம்மை பூங்குழலியால் செய்யப்பட்டது அப்படின்னா அது என்னது, செயற்பாட்டு வினையாக இருந்திருக்கும். தன்வினை அப்படின்னா பாத்திமா, பாத்திமா திருக்குறள் கற்றாள், திருக்குறள் கற்றாள் அப்படின்னா அது தன்வினை, கற்றாள்னா தன்வினை. கற்பித்தால், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா பிறவினை. கற்பித்தால் சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 72வது க்வெஸ்சன், தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடியது. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனையில் தான் இது வருது. அப்போ ஆப்ஷன் ஏலேயே பெரியார் இருக்கார். பெரியார் தான் கரெக்டு, முத்துராமலிங்கரும் இல்லை, அம்பேத்கர் இல்லை, அயோத்திதாசரும் இல்லை. சரிங்களா, இன்னொன்று ஞாபகம் இருக்கா, பெரியார் வந்து யாருடைய கருத்துக்களை பின்பற்றி இருந்தார் அப்படின்னா, ஒன்று அயோத்திதாசரும், இன்னொன்று தங்கவயல் அப்பாதுரையும். மறந்துடாதீங்க, போன கொஸ்டினில் அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். சரிங்களா, அடுத்து 73வது கொஸ்டின், அடுக்கு தொடர்களை அதன் பொருளுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுக்கு தொடர், எரி எரி அப்படின்னா எரி எரி நீ பார்த்துக்கலாம் எரி அப்படின்னு சொல்லணும்னா, அப்போ என்ன அர்த்தம், கோபமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எரி எரினா சினம், கோபமாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நொந்தேன் நொந்தேன், நான் நொந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கண்ண, அது வந்து துன்பம், துன்பத்தை வெளிப்படுத்துது. அன்றே அன்றே, அன்னைக்கே சொன்னா, அன்றே அன்றே அசைநிலை, அன்றே அன்றே இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். போ 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 வேகமாக போ அப்படின்னு சொல்லுவோமா, அப்போ விரைவு. சரிங்களா, இது இல்லாமல் என்ன சார் இருக்கு அப்படின்னா, வருக வருக அப்படின்னு மகிழ்ச்சி, வருக வருக அப்படின்னா மகிழ்ச்சி, தீ தீ அப்படின்னு சொல்லுவோமா பயந்து போய் சொல்லுவோம், டே தீ பத்துதுரா தீ பத்துரா அப்படின்னு சொல்லுவோன்னா பயந்து போய் சொல்லுவோன்னா அது தீ தீ. கோடி கோடி கோடியே அப்படின்னா இசை நிறையம், கோடி கோடி கோடியே அப்படின்னா இசை நிறையம், இசை நிறை. இது வந்து அசை நிலை, இது வந்து இசை நிறை, இசை நிறை. ஓகேங்களா, பார்க்கலாமா, பாருங்க, எரி எரினா 4, 2, 3, 1 4, 2, 3, 1 இங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன், ஆப்ஷன் சி 4, 2, 3, 1 4, 2, 3, 1 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, அடுத்து 74வது கொஸ்டின்,
ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி நலம் பெற்ற பெண்பார்புலவர் மன்னரும் பெற்ற இப்போ இங்கே இப்போ வந்திருக்கணும். அப்போ இங்கவே மிஸ்டேக் இருக்கு இல்லையா? அப்போ இது கிடையாது. பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. பெண் கல்வியும் பெண்ணுரிமையும் சொத்துரிமையும் அப்படி வந்திருக்கணும். அதுவே இங்கே மிஸ் ஆகி வருது. இந்த சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகல. அப்போ இதுவும் தப்பு. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது. இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள், வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் இம்மையும் அங்கே முடிகிற மாதிரி இங்கே வருதா? வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தன. நாளேடுகள் வந்துருச்சா? நாளேடுகள் பண்மையில் இருக்குது. பண்மையில் இருக்குனாலே என்னென்ன முடியலாம்? நாளை முடியணும் இல்லையா? அப்போ இது எல்லாமே பூர்த்தி ஆகி வருது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரி. சரிங்களா? அடுத்து 75வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலையாய பற்று மொழி பற்றே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுவும் யார் தான் மொழி பற்று? இது வந்து 2-3 டைம் க்வெஸ்சனு கேட்டான் இல்லைங்களா? இதுக்கு நமக்கு தெரியும் இது யார் அப்படின்னா பெரியார் தான். பெரியார் இதுவும் அதே லெசனில் தான் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனும் கூட, கொஞ்சம் மறக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவன் அழைக்கப்படுறது யார்? பாரதிதாசன் இல்லைங்களா? ஏன் அப்படி அழைக்கப்படணும் அப்படின்னா, மொழியை பாடாத இது வந்து வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதே யாரும் ஃபாலோ பண்ணியிருப்பார்னா பாரதிதாசனும் ஃபாலோ பண்ணியிருப்பார். உடனே நம்ம யோசிச்சிருப்போம், பாரதிதாசன் பாரதியார் தான் அதிகமாக தமிழை பற்றி மொழியை பற்றி பேசியிருப்பாங்க, மற்ற ரெண்டு பேர் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லை, யோசிப்போம். அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. இவங்க ரெண்டு பேர் மொழியை பற்றி அதிகமாக பேசினாலும் இந்த வரிக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டால் பெரியார் தான். ஓகேங்களா? பெரியார். அடுத்து 76வது க்வெஸ்சன் பாருங்கள். நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகையா, நற்றினையா, பதிற்றுப்பத்தா, பரிபாடலா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பதிற்றுப்பத்தா, பரிபாடலா, இதெல்லாமே எங்கே சார் வருது அப்படின்னா, எங்கே வருது? 8 தொகை நூல்களில் வருது. ஆல்ரெடி இந்த பாட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை நூல் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ ஆரம்பமே என்னதான்? நல் நற்றினை தான் இல்லையா? குறுந்தொகைனா என்ன சொல்லியிருப்போம்? நல்ல குறுந்தொகை, நல் நற்றினை, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நமக்கு என்ன கேட்குறான்? நல்லெண்ணும் அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்குறான். நல்லெண்ணும் அடைமொழி பெற்ற நூல் வந்து நல் நற்றினை தான் இல்லையா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? 77வது க்வெஸ்சன். சரிங்களா? என்ன க்வெஸ்சன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசைர் இணையான தமிழ் பழமொழியை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, லிட்டில் ஸ்ட்ரோக் இல்லைங்களா? லிட்டில் ஸ்ட்ரோக் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னு சொன்னாதான் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடுத்து ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசை, ஃபஸ்ட்டு நீ உன் வேலையை செய், அதுக்கான பலனை பின்னாடி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமானா, எதுவுமே செய்யாமல் நீ எப்படி தேனுக்கு ஆசைப்படுற? மறையேறினா தானே தேன் கிடைக்கும். அப்போ ஏதாச்சும் ஃபஸ்ட்டு செய்ய, அதுக்கான பலனை பின்னாடி பார்க்கலாம். இதுவே பொருந்துற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டு, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். 78வது க்வெஸ்சன். தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு அழைக்கப்படுறது யார்? அனபாய சோழன், குன்றத்தூர் மேற்காணும் தொடர்களுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து தெய்வ சேக்கிழார் இல்லைங்களா? தெய்வ சேக்கிழார். சரி, இவர் யார் சார் அப்படின்னா, உத்தம சோழ பல்லவர், உத்தம சோழ பல்லவர் அப்படின்னு சொல்கிற பட்டம் பெற்றவர் இவர். அனபாய சோழன் கிட்ட தலைமை அமைச்சராக இருக்கிறார். தலைமை அமைச்சராக இருக்கிறாரு அனபாய சோழன் கிட்ட தலைமை அமைச்சராக இருக்கிறாரு. இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வாழ்ந்தவராக இருக்கிறாரு. தெய்வ சேக்கிழார், தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. உத்தம சோழ பல்லவர் அப்படின்ற பட்டம் பெற்றவராக இருக்கிறாரு. அனபாய சோழன் கிட்ட தலைமை அமைச்சராக இருக்கிறாரு.
குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்தவராக இருக்கிறாரு. சரிங்களா, இது யார் அப்படின்னா தெய்வ சேக்கிழார் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோன்னே. ஆப்ஷன் டி சேக்கிழார் தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 79வது கொஸ்டின், அவசர குடுக்கை இம்மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தீர்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சார் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன், எல்லாமே சிம்பிள் சிம்பிளாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஓல்டு புக்கு கொஸ்டின், இது வாட் இஸ் வாட்டுன்னு தான் இருக்கும். இதுக்கு பெருசாக பாடல் வரிகள் எதுவும் இல்லை, அதனால தான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவசர குடுக்கை மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்க அப்படின்னு சொல்லலாம். அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார் அப்படின்ற பொருள் நம்ம படித்த உடனே ஓகே இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவசர குடுக்கை அப்படின்னா என்னதான், எண்ணி துணியாதார் தான் கரெக்டு. ஏன்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லல் அப்படின்னா என்னடா இவன் பொசுக்குன்னு கம்பி நீட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவோன்னு அதுதான் கம்பி நீட்டல். கம்பி நீட்டல், சொல்லாமல் கொள்ளாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லுவோம். தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் யார்னா எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வந்து என்ன அப்படின்னா தாளம் போடாதடே, அவன் பேச்சை கேட்டுன்னு தாளம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்களா, தான் தாளம் போடுதல், தாளம் போடுதல். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷனே எண்ணி துணியாதார். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், இதுக்கு பெருசாக விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. பண்ணொடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல், பண்ணொடு தமிழொப்பா என தொடங்கும் பாடல் எங்கே சார் இருக்குது அப்படின்னா தேவாரத்தில் இருக்குது. இல்லைங்களா, தேவாரத்தில் தான் பண்ணொடு தமிழொப்பாய் அப்படின்னு ஒரு பாடல் வருது. இல்லைங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 81வது கொஸ்டின், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எச்ச வகை அறிக, அவனே சொல்லிட்டான் இது எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை பெயரச்சமா, குறிப்பு பெயரச்சமா, தெரிநிலை வினையச்சமா, குறிப்பு வினையச்சமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வந்த பையன், வந்த பையன் அப்படின்னு எடுத்துக்கும் இல்லையா. பெயரச்சம் அப்படின்னாலே அ அப்படின்னு முடியணும் இல்லையா, அங்கே வந்த இத்து குட்டல் ஆண்டிருக்கா. ஓகே, வந்த பையன் அப்படின்னு சொல்லி இது எச்சு நிற்கிறதால இது பெயரச்சமாக இருக்குது, தெரிநிலை பெயரச்சம். சரிங்களா, யாருன்னு தெரியுது. குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா அவனுடைய பண்பை சொல்லணும் இல்லைங்களா, பண்பை உணர்த்துற மாதிரி இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நல்ல பையன், டே அவன் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லுவோன்னு. அப்போ நல்லவன் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு பண்பு இருக்குன்னு அர்த்தம். இதை பிரச்சனை என்ன வரும், இல்லு குட்டல் ஆண் வரும். அப்போ இதுவும் ஆ தான், இது பெயரச்சம் தான். அப்போ வந்த பையன், நல்ல பையன், இதெல்லாமே தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். தெரிநிலை வினையச்சம் என்ன சார் அப்படின்னா, தெரிநிலை வினையச்சம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்றது வந்து குறிப்பு வினையச்சம் தான். நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்றது வந்து குறிப்பு வினையச்சம். ஓகே, தெரிநிலை வினையச்சம் என்ன அப்படின்னா படித்து தேறினான், படித்து தேறினான் அப்படின்னு சொல்லலாம். படித்து இத்து குட்டல் ஊனு வருதா, ஊனு வருதா. அப்போ இத்து குட்டல் ஊ ஈலாம் வந்துருச்சுன்னா அது என்னது, அது வந்து வினையச்சம் தான். இங்கே தெரிநிலை வினையச்சமா, படித்தான் தேறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தெரிநிலை வினையச்சம். குறிப்பு வினையச்சம் என்ன சார் அப்படின்னா நோயின்றி, இரு குட்டல் ஈன் இருக்கா, நோயின்றி வாழ்ந்தான். அப்போ இது வினையச்சம் நமக்கு தெரியுது, கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான். இது என்னப்பா, அப்போ அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறான், அதுவும் அவனுடைய பண்பு தான், ஆரோக்கியமாக இருக்கிறான். அப்போ குறிப்பு வினையச்சமாக வருது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 82வது கொஸ்டின், வேறுபட்ட ஒன்றினை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். செய் நன்றி மறவா இயல்பினர், கல்வியில் பெரியவர், வக்க பாகையை ஆண்ட பரபதி ஆட்கொண்டானால் ஆதரிக்க பெற்றவர், இவர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். இதை யாரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குன்னா கம்பரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா. விருத்தமன்னும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோன்னா. அப்போ கம்பர் தான் செய் நன்றி மறவா இயல்பினர் கம்பரான்னு கேட்டால் ஆமாம், இவரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் இருக்கார் இல்லையா, சடையப்ப வள்ளல். செய் நன்றி மறவா தன்மை இருக்கிறதால தான் இவர் என்ன பண்ணுறாருனா ஒவ்வொரு 1000 பாடலுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை பற்றி ஒரு பாடல் வைத்திருக்காரு கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர்.
வக்கப்பகை அண்ட வரபதி ஆட்கொண்டானால் ஆதரிக்கப்பட்ட வரபதி ஆட்கொண்டானால் இவர் இது ஆதரிக்கப்படலை, இவர் ஆதரிக்கப்பட்டது வந்து சடையப்ப வள்ளலால். அப்போ இது தப்பு. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும், இதுவும் கரெக்டு. அப்போ இதுதான் மாறுபட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி தான் மாறுபட்டிருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து 83வது க்வெஸ்சன் பாருங்க. ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஆப்ஷன் டி அம்பேத்கர். ஏன்னா 1946 மக்கள் கல்வி கழகத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கல்வி கழகத்தை அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய கல்வி சிந்தனை தான், அம்பேத்கருடைய கல்வி சிந்தனை தான் இதோடைய தலைப்பு. கல்வி சிந்தனை அப்படின்ற தலைப்பில் இருந்தால் அந்த க்வெஸ்சனே எடுத்திருக்காங்க, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 84வது க்வெஸ்சன். தமிழ் வீடு தூது குறிப்பிடும் நார்கரணங்களுள் வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வீடு தூதில் அரியா சனம் உனக்கே, உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லேர் என்னும் நார்கரண தேர்பூட்டி, நல்லேர் என்னும் நார்கரண தேர்பூட்டினா நார்கரணம்னா நாலு இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னா, ஒன்று மனம், இன்னொன்று புத்தி, இன்னொன்று சித்தம், இன்னொன்று அகங்காரம். அகங்காரம் இல்லையா? ஆப்ஷன் டி பொருள் வரக்கூடாது, என்ன வரணும்? அகங்காரம் தான் வரணும். அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நார்கரண தேர் போட்டுறாங்களாம். நார்கரண நல்லேர் என்னும் நார்கரண தேர் பூட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொருள் என்றது மட்டும் மாறி வந்திருக்கு, அகங்காரத்துக்கு பதில் பொருள் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு, சரிங்களா? தமிழ் விடுத்ததுக்கு ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 85வது க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் கூறுபாடு ஆகும். ஆமாம், ஒரு வருஷத்தை தான் 6 பெரும்பொழுது தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இது கரெக்டு தான். எத்தனை பெரும்பொழுது? 6 பெரும்பொழுது தான் பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பெரும்பொழுதும் 2 திங்கள் கால அளவுடையது. ஆமாம், 6 பெரும்பொழுது இந்த 2 தான் 12 மாதம், அதை தான் நம்ம பிரிச்சிருக்கோம். சரிதான். முல்லை நிலத்திற்கு உரிய பண் சாதாரிப்பண் அப்படின்னு சொல்கிறாங்களா? கரெக்டு. ஏன் சார் அப்படின்னா, குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பண், முல்லைக்கு சாதாரிப்பண், மருதத்துக்கு மருதப்பண், நெய்தலுக்கு நெய்தல் பண்ணுன்னு இப்படி தான் இருக்கும். சரியா, பாலைப்பண் இப்படி தான் இருக்கும். இது சரிதான், இதில் மூணுமே சரி, அனைத்தும் சரி, ஆப்ஷன் ஏ, சரிங்களா? அடுத்து 86வது க்வெஸ்சன் பாருங்கள். நற்றிணையின் அடிவரையறையை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா 8 தொகை நூல்கள் தான். அப்போ அடிவரையறை கேட்குறாங்க. 4 to 8 அப்படின்றது வந்து எதோடைய அடிவரை அப்படின்னா குறுந்தொகை, குறுந்தொகையுடைய அடிவரையறை. நற்றிணைக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 9-12. நற்றிணைக்கு 9-12. 13 to 31 என்ன சார் அப்படின்னா அகநானூறு, அகநானூறு. 3 to 6 வரை 8 தொகையிலே மிக மிக குறுகிய அடியை கொண்டது 500 இல்லைங்களா? 500 தான். இப்போ என்ன கேட்குறான், நற்றிணையின் அடிவரையறையை கேட்குறான். நற்றிணை வந்து 9 to 12 இருக்கும், 9 to 12. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 87வது க்வெஸ்சன் பாருங்கள். வன்மையுள் வன்மை எதுன்னு கேட்குறான். இது வந்து ஒரு திருக்குறள். இன்மையுள் இன்மை விருந்தொறால், இன்மையுள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார் குறை அப்படின்னு சொல்றார் இல்லையா வள்ளுவர். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்மையுள் இன்மை விருந்தொறால், துன்பத்திலேயே பெரிய துன்பம் என்ன சார்னு கேட்டா வர விருந்தினரை உபசரிக்க முடியாத நிலையாம். அதே மாதிரி வன்மையுள் வன்மை மடவார் பொறை, என்னன்னா வலிமையிலேயே சிறந்த வலிமை என்ன சார் அப்படின்னா அறிவிலி பேசக்கூடிய சொற்களை பொறுத்துக்கிறது தான், பொறையுடைமையா பொறுத்துக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப வன்மையுள் வன்மை எதுன்னு கேட்டா என்னது, மடவார் பொறை பொறுத்தல் தலை, அகழ்வாரை தங்கும் இளம் போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு படிச்சிருக்கோம். புன்போர் புதிந்து நோர்க்கிட் பவர், இது எதுவுமே கிடையாது இல்லைங்களா?
வன்மையில் வன்மை மடபார் புரை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 88வது க்வெஸ்சன், உயிர் தந்து ஈயும் மருந்தொத்தது என்று அனுமன் குறிப்பிட்டதன் பொருள் யாது அப்படின்னு சொல்றாங்க. உயிர் தந்து ஈயும், சீதைக்கு இது உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னது எதை அப்படின்னு கேட்கும்போது அனுமன் எதை சொல்றாருன்னா, ஆறுதல் சொல்றதா, நாங்க இருக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க வந்து மீட்டுருவோம் சொன்னதா, அப்படி இல்லை. சஞ்சீவி மருந்தா, இந்த மருந்தை குடிங்க நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொன்னதா, இல்லை. கணையாழியா அப்படின்னா, கணையாழி வந்து யாரோட யார் கொடுத்து அனுப்புறான்னா, ராமபிரான் வந்து அனுமன்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டு அவ கொஞ்சம் தேறிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கணையாழி தான் யாருக்கு உயிர் தந்து இதுதான், சீதைக்கு உயிர் தந்து இது. இதை பார்த்த உடனே அவங்களுடைய கண்ணீர் பெருக்கெடுத்து ஆறா ஓடுதான், ஓகே நம்ம கணவர் நம்மளை எப்படியா இருந்தாலும் மீட்டுடுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ சி கணையாழி தான் அவங்களுக்கு உயிர் தந்து இயன்னு அனுமன் சொல்கிறாரு. சூடாமணி என்ன சார் அப்படின்னா, இந்த சீதை பிராட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சூடாமணியை எடுத்து அனுமன்கிட்ட கொடுத்து விடுவாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ராமன் கிட்டே காட்டுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாங்க. சரிங்களா, அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி கணையாழி தான் ரைட்டு. அடுத்து 89வது க்வெஸ்சன் பாருங்கள், ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது சேரமான் பெருமாள் நாயனாரான்னு கேட்டால் கிடையாது. ஒட்டக்குத்தரா, ஆமாம் கேட்டால் ராஜராஜ சோழன் உலாவை பாடியவர் யாருன்னு கேட்டால் ஒட்டக்குத்தர் தான். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இவர் என்னென்னு அழைக்கப்படுறாருனா, கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுறாரு. கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்படுறாரு. அப்புறம் என்ன சார் அழைக்கப்படுறாருனா, கவி ராட்சசன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கவி ராட்சசன், நம்ம யோசிப்போம் கவி சக்கரவர்த்தி கம்பர் தானே சார் படித்தோம்னா, ஒட்டக்கூத்தரும் கவி சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்டிருக்காரு, கவி ராட்சசன் அழைக்கப்பட்டிருக்காரு. அந்தக கவி வீரராகவர் கிடையாது, பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் கிடையாது. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 90வது க்வெஸ்சன், காரியம் மிக பெரிது எனது திறமை சிறிது, ஆசையால் இதனை எழுதி வெளியிடுகிறேன், பிறருக்கு ஆதர்சமாக அன்று வழிகாட்டியாக என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பாரதியார் தான், இது நமக்கு தெரியும். ஆனால் ஏன் இவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, இவர் பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிறார் இல்லையா, பாஞ்சாலி சபதம் எதை பேஸ் பண்ணி சார் அப்படின்னா, மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான். ஆனால் எதுக்காகனா, நம்மளுடைய சுதந்திர தாய் பாஞ்சாலி வந்து யாருன்னா, நம்மளுடைய சுதந்திர தாயாகவும் பாரத தாயை வந்து இது பண்ணி எழுதுறாங்க. இதுலையுமே ஐந்து சருக்கங்கள் இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னா, ஒன்று அழைப்பு சருக்கம், ஒன்று அழைப்பு சருக்கம், ரெண்டு சூதாட்ட சருக்கம், சூதாட்ட சருக்கம், மூணு அடிமை சருக்கம், மூணு அடிமை சருக்கம், நாலாவது துகிலுரிதல், துகிலுரிதல் சருக்கம், ஐந்து சபத சருக்கம், சபத சருக்கம்னு ஐந்து சருக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்கள கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சூதாட விடுறாங்க, சூதில் அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு இவங்களை எல்லாரையும் அடிமையாக்குறாங்க. அப்போ பாஞ்சாலியும் எனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய துகில் உரிக்குதல் அப்படின்னா அவருடைய சேலையை வந்து என்ன பண்ணுறாங்க, உருவுறாங்க. அப்போ தான் அவள் என்ன பண்ணுறான்னா, சபதம் எடுக்கிறா. அதை யாருக்கு ஈடாக பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய பாரத தாய் தான் பாஞ்சாலியாக இது பண்ணி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு தான் பாரதியார் என்ன பண்ணுறாரு, இந்த வரிகளை சொல்கிறார். அது வந்து அவருடைய முன்னுரையில் அவர் எடுத்து சொல்கிறார். இதுதான் சிறந்த முன்னுரையாகவும் இருக்குது. சரிங்களா, அடுத்து 91வது க்வெஸ்சன், பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக இப்படி சொல்லக்கூடாது. இது எப்படி தான் சொல்லணும்னா, ஒன்றோ இரண்டோ தருக அப்படி தான் சொல்லணும். ஒன்றோ இரண்டோ தருகன்னா சொல்லணும். அடுத்து பாருங்கள், எனது மகன் அப்படி சொல்லக்கூடாது, என் மகன் அப்படி தான் சொல்லணும். எப்படி சொல்லணும், என் மகன் அப்படி தான் சொல்லணும். ஏற்றத்தக்கது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இப்படி சொல்லக்கூடாது. ஏற்கத்தக்கது, ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கத்தக்கது அன்றுன்னு தான் சொல்லணும். சரிங்களா, மக்கள் இல்லை. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மக்கள் கிடையாதுன்னு கொடுத்துருப்பாங்க, மக்கள் கிடையாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது தவறு. சரிங்களா, இதுதான் சரி. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. மக்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது, மக்கள் இல்லைன்னு தான் சொல்லணும். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன் 92வது க்வெஸ்சன், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. வால் வாழ் வால் அப்படி கொடுத்துருக்காங்களா, வால் வாழ் வால் அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வால்னா உறுப்பு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். வாழ்னா நிலைத்திரு,
ஆனால் இந்த வால்னா வில் இல்லையே, அப்போ இது தப்பு. இந்த வால்னா விலங்கின் உறுப்பும் இல்லை, இந்த வால்னா விலங்கின் உறுப்பும் இல்லை, சரிங்களா? அப்போது ஆப்ஷன் ஏவை பாருங்கள். என்ன அப்படின்னா, வால்னா விலங்கின் வால், விலங்கின் வால்னு ஒரு பொருளும் உண்டு, வெண்மைன்னு ஒரு பொருளும் உண்டு. வால்னா உயிர் வாழ் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு, பிழைத்திரு அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. இந்த வால்னா வெட்டும் கருவி, வெட்டும் கருவின்னு ஒரு பொருளும் உண்டு, ஒளி பொருந்திய அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. அப்போ ஆப்ஷன் ஏ என்னது? கரெக்டு. ஆப்ஷன் ஏ என்னது? கரெக்டு, சரிங்களா? அடுத்து பாருங்க, 93rd க்வெஸ்சன். எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் என்னன்னு சொல்றாங்க. நல்லற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிட்டு பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை நூல் அப்படின்னு படிச்சிருப்போமா. இந்த எட்டு தொகை நூலில் அகமும் புறமும் கலந்ததுன்னு கேட்குறாங்க. குறுந்தொகை என்ன சார் அப்படின்னா, இது வந்து ஒரு அகநூல், அகநூல். பரிபாடல் ஐங்குறுநூறு வந்து ஒரு அகநூல், கலித்தொகையும் வந்து ஒரு அகநூல். இந்த எட்டு தொகையிலேயே பகர வரிசை, பாவரிசையில் இருக்கிறது மட்டும் என்னவா? புறநூல்களாக இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னா, பதிற்று பத்தும், பதிற்று பத்தும் புறநானூறு, புறநானூறு, சரிங்களா? இது வந்து என்னதான், புறநூலாக இருக்குது. அப்புறம் பரிபாடலும் பாவரிசையில் தானே சார் வருது. அப்படின்னா இந்த பரிபாடல் மட்டும் என்னவா? அகம் புறம் கலந்த நூலாக இருக்குது, அகம் புறம் கலந்த நூலாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 94rd க்வெஸ்சன். கீழ்காணும் கூற்றுகளில் காண்க, கூற்றுகளை காண்க. பதிற்று பத்தின் ஐந்தாம் பத்தை பாடியவர் கபிலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஐந்தாம் பத்து கிடையாது, ஏழாம் பத்தை பாடுந்து தான் கபிலர். அப்போ ஃபர்ஸ்டே தப்பு. கலித்தொகையில் குறிஞ்சிக்கலியில் உள்ள 29 பாக்களும் கபிலர் பாடியதுனா இது கரெக்ட். ஐங்குறுநூறு நூலிற்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவானார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கிடையாது. இது என்னன்னா, பாரதம் பாடிய, பாரதம் பாடிய பெருந்தேவனார். அது நமக்கு தெரியும், ஏன்னா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பாரதம் பாடிய பெருந்தேவனார். அப்போ ஒன்றும் தப்பு, மூணும் தப்பு. ஒன்று மற்றும் மூணு தவறு இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன்ஸு. ரெண்டு மட்டும்தான் அதில் சரி, ஓகேவா? அடுத்து 95rd க்வெஸ்சன் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உமரப்புலவர் முதுமொழி மாலை என்னும் நூலை இயற்றியுள்ளார். ஆமாம், உமரப்புலவர் சீராபுராணத்தை கூட சேர்த்து என்னவும் எழுதியிருக்காரு, முதுமொழி மாலையும் எழுதியிருக்காரு, கரெக்டு. சீராபுராணம் அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியால் நிறைவு பெற்றது, கரெக்டு. இஜ்ரத்து காண்டம் செலவியர் காண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது, கரெக்ட். இது மூணுமே சரி. அப்போது ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, சரிங்களா? அடுத்து 96rd க்வெஸ்சன் பாருங்க. வீரச்சுவை, இது வந்து ஒரு 11th ஓல்டு புக்கில் இண்டெக்ஸில் கொடுத்துருப்பாங்க. யார் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது, வீரச்சுவை யார் எழுதியிருக்கா அப்படின்னா, நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் எழுதியிருக்காரு. குடிமக்கள் காப்பியம் வந்து பேப்போம் மீனாட்சி சுந்தரம். ஆனால் யோசிங்க, குடிமக்கள் காப்பியம்னு அழைக்கப்பட்டது என்னது? சிலப்பதிகாரம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பார்த்தோமா? அப்போ ஓய்வுன்றது வந்து யார்னா, பேரறிஞர் அண்ணா. சமயங்களின் பொது நீதி வந்து குன்றக்கூடிய அடிகளார். எல்லாமே எப்படி ஈக்குவலாக இருக்குது? 1, 2, 3, 4 ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ கரெக்டு, 1, 2, 3, 4. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 97rd க்வெஸ்சன். வழுவு சொல்லற்ற சொல்லை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழுவு சொல்லற்ற சொல்லை தேர்க. ஆப்ஷன் ஏ, சாயந்தர நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம். சாயந்தரம் நேரத்தோடு வராட்டி அம்மா திட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் சாயந்தரம் அப்படியே நம்ம பார்ப்போம், மாலை நேரம் அப்படின்னு தானே பார்ப்போம். அப்போ இது வராது. சித்த நாழி உட்காரு, இந்தா வந்துடுறேன் அப்படியா சொல்லுவாங்க. சிறிது நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் தப்பு. அமாவாசை சோறு ஆசைப்பட்டாலும் கிடைக்காது, இது கரெக்ட். அமாவாசை சோறு ஆசைப்பட்டாலும் கிடைக்காது, இது கரெக்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்து 98rd க்வெஸ்சன். தவறான இணையை தேர்க. மனை அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு என்ன வரணும்? ரெண்டு சுழினா தான் வரணும், இல்லைங்களா? மனை தான் வரணும். இந்த மனைக்கு என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, உட்காரும் பலகைன்னு அர்த்தம். உட்காரும் பலகை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டே தப்பு தான். முன்னாள்லாம் 3 கரெக்டு. தேநீர்னா தேன் போலும் இனிய நீர், தேன் போன்ற இனிய நீர். பேன் அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தம்.
பெயின் அப்படின்னா பேணுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, காப்பாற்றுதல். அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 99வது க்வெஸ்சன், செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னாடியே நம்ம சொன்னோம், முதல் பருவம் வந்து காப்பு, ரெண்டாவது செங்கீரை, மூணாவது தால் இல்லையா, தால், சப்பானி, அம்புலி, முத்தம், வருகை, அம்புலி, முத்தம், வருகை, அம்புலி அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. காப்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மூணாவது மாதத்தில் அந்த குழந்தைக்கு பாடுவாங்க, இறைவா என் பிள்ளையை எப்படியாச்சும் நீ காப்பாத்துன்னு சொல்லி இறைவனை வேண்டி பாடுறது தான் காப்பு அப்படின்னு சொல்கிறோம். செங்கீரை அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா தவழ்ந்து வரும் இல்லையா, தவழ்ந்து வரும்போது அது என்ன பண்ணணும், நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடிக்கி ரெண்டு கையை முட்டை கொடுத்து இப்படி எட்டி பார்க்கணே, இப்படி பார்க்கும்போது அதோடைய தலை ஆடுமா. செங்கீரை எப்படி காற்றுல அசைந்தாடுமோ அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய தலை ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செங்கீரை பருவம், காப்பு, செங்கீரை. அடுத்து என்ன சொன்னோம், காப்பு, செங்கீரை, தாளாட்டு. தாளாட்டுனா என்னது, தாள்னா நாக்கு, நாவை அசைத்து பாடுற பாட்டுக்கு பேர் தான் தாளாட்டு. குழந்தைய தாளாட்டு படி தூங்க போனால் அது மூன்றாம் பருவம். நான்காவது பருவம் என்ன சார் அப்படின்னா சப்பாணி. அந்த குழந்தை திடீர்னு நம்ம அது பாட்டுக்கு கைத்தட்டி அது பாட்டுக்கு சிரிக்குன்னு சப்பு சப்புன்னு கைத்தட்டி சிரிக்குன்னு அது சப்பாணி பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முத்தம், முத்தம், அம்மாவுக்கு முத்தம் கொடு, அப்பாவுக்கு முத்தம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து அந்த எச்சிலோட முத்தத்தை கொடுக்குன்னு அதையே வர்ணித்து பாடியிருப்பாங்க, முத்தம். அடுத்து என்ன இருக்குது, வருகை, முத்தம். அப்புறம் வா வான்னு கூப்பிடும்போது வரும்னே குழந்தை, நீ அம்மாக்கிட்ட வரையா அப்பாக்கிட்ட வரையா நம்ம பார்க்கும்போது அது யார்கிட்ட வரும்னு பார்ப்போம்னா அது பாட்டுக்கு தவழ்ந்து வரும்னு அது வருகை. அடுத்து வந்து அம்புலி, அம்புலி வந்து என்ன அப்படின்னா புலவர்க்கு புலி போன்றதான். எப்படி அப்படின்னா இந்த பத்து பருவத்திலேயே புலவர்கள் கஷ்டப்பட்டு பாடக்கூடிய பருவம் என்னன்னு கேட்டால் அம்புலி பருவம் தான். அம்புலினா நிலா, நம்ம நிலாவை காட்டி சோறு ஊட்டுவோம்னே குழந்தைக்கு சோறு ஊட்டுறது அந்த இதுவு. அடுத்து ஏடு முடிஞ்சிருச்சா, அடுத்து பிள்ளைகளுக்கு ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு வந்து மீதி மூணு, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்ட்டுருக்கா. சிற்றில் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த பெண்கள் வந்து அழகாக வீடு கட்டி விளையாடுங்க மணலில், அப்படி விளையாடும் போது நம்மளுங்க என்ன பண்ணுவானுங்க போய் போ அப்படி எட்டி வச்சுட்டு போனாங்க என்ன அது சிற்றில். சிறுபறை அப்படின்னா சின்ன பறையை வச்சுட்டு அடி பண்ணுற அம்சம் வாங்கி கொடுப்போம், நமக்கே தெரியாமல் வாங்கி கொடுப்பேன் சிறுபறை. சிறுதேர்னா களிமண்ணில் தேர் செஞ்சு ஓட்டுவாங்க அது ஆண்களுக்கு. பெண்பாலுக்கு வந்து என்ன அப்படின்னா கழங்கு, அம்மானை, ஊசல், இந்த அஞ்சாங்கல் எல்லாம் ஆடுவாங்கன்னா அது கழங்கு, அம்மானை, ஊசல், நீராடல், அடுத்து ஊசல், ஊஞ்சல் ஆடுறது, இது எல்லாமே பெண்களுக்குரிய பிள்ளைத்தமிழ். அதில் செங்கீரை எத்தனாவது சார் அப்படின்னா இரண்டாம் பருவம் இல்லையா. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்லேயே குமரகுருபரர் பாடந்து இருக்கு இல்லையா, அதுலேயே செம்பு நடிச்சிரு கிண்கிணியாட என்ன தான் செங்கீரை பருவம் தான். அப்போ மூன்றாம் பருவம் என்ன சொன்னோம், தாளாட்டு, தாளு. இரண்டாம் பருவம் என்னன்னா செங்கீரை, செங்கீரை. நான்காம் பருவம் என்ன சார் அப்படின்னா சப்பானி, சப்பானி. ஐந்தாம் பருவம் என்ன சார்னா சப்பானிக்கு அப்புறம் என்னது, முத்தம், வருகை இல்லையா, காப்பு, காப்பு, செங்கீரை, தால், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அப்போ ஐந்து வந்து என்ன அப்படின்னா முத்தம். இங்கே என்ன கேட்குறாங்க, செங்கீரை பருவம் கேட்குறாங்க, அது இரண்டாம் பருவம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா 100வது க்வெஸ்சன், தவறான இணையை தேர்க, மண் கூட்டல் களம், இது என்னன்னு தெரியுதான், மட்களம் அப்படின்னு தெரியுதான், கரெக்டு தான். இன்னும் வந்து என்னவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட்டா மாறி இருக்கும், இது கரெக்டு. பொன் கூட்டல் குடம், பொற்குடம், இது கரெக்டு. பொன் கூட்டல் வளம், பொர்வளம், அப்போ இது அப்படி மாறுமானா, அப்படி மாறாது, இது என்னதான் பொன் வளம்னே தான் இருக்கும், பொன் வளம்னு தான் இருக்கும். அப்போ இது தப்பாக இருக்குது, ஆப்ஷன் சி தான் தப்பாக இருக்குது. கல் கூட்டல் நன்றுனா கண் நன்று, ஓகே இது கரெக்டு தான் சரியா. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு. சரி, இது வரைக்கும் வெல்ல முடியும் மூணுக்கான 100 க்வெஸ்சனுக்கான வினா விடைகளையுமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. அடுத்த டெஸ்ட்டுக்கு எல்லோரும் இதே மாதிரி தயாராகுங்க, இந்த குரூப் 4 நிச்சயம் நம்ம எல்லாருமே பாஸ் பண்ணுறோம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.